श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीपराशरभट्टार्य श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतश्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगतां पती। ஸ்ரீ பராசர பட்டருடைய திருநக்ஷத்திர உற்சவத்தை தொடர்ந்து ஸ்ரீ பராசர பட்டருடைய வைபவங்களிலே இரண்டாவது பகுதியாக நாம் இப்போது பார்க்க வேண்டிய விஷயம் ஸ்ரீ பராசர பட்டரும் சுவாமி தேசிகனும் என்பதாக. முதல் பகுதியிலே ஸ்ரீ பராசர பட்டருடைய வைபவம் என்பதாக பார்த்தோம். இது எல்லாமே நம்ம சொல்பமாக தான் பார்க்கிறோம். பராசர பட்டர் வைபவம் அப்படின்னா அது ஒரு உபன்யாசத்தில் அடங்காது, சொல்பமாக பார்த்தோம். அதுபோல இன்றைக்கு சொல்ல போகிற விஷயம் ஸ்ரீ பராசர பட்டனும் ஸ்ரீ தேசிகனும் என்கிற விஷயமும் கூட சுருக்கமாக நாம் பார்க்கலாம். ஏன்னா பல விஷயங்கள் சொல்வதற்கு இருக்கின்றன, ஆனால் கூட சில விஷயங்கள் மாத்திரமாக நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ பராசர பட்டருக்கும் தேசிகனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், நெருக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமானது, ஆழமான ஒரு நெருக்கம். இது ஒரு பெரிய ஆச்சரியம். என்னன்னு கேட்டால் வேற வேற காலத்தை சேர்ந்தவர்கள், ஆனால் கூட இந்த ஆழமான நெருக்கம் எப்படி வந்தது என்பதாக பார்க்கணும். அந்த நெருக்கம் எப்படி வந்தது, அதனாலே வரக்கூடிய பலன் என்ன, அதையுமே அடியேன் சொல்கிறேன். முதல்ல பார்த்தோன்னா நம்முடைய சம்பிரதாயம் என்பது பகுமுகமாக பலவிதமாக ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கு. நம்ம சம்பிரதாயத்தில் அநேக விஷயங்கள் உள்ள கடகமாக இருக்கின்றன. ஞானம்னு ஒன்று, அதாவது தத்துவ ஞானம், பரதத்துவங்கள், அப்புறம் சிருஷ்டினா எப்படி, அப்புறம் மோக்ஷம்னா எப்படி, ரக்ஷணம்னா பகவான் எப்படி பண்ணுறான், இங்கே இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் சேதனா சேத்திர பதார்த்தங்கள், இதனுடைய சுரூபங்கள், இதனுடைய ஸ்திதி எல்லாம் என்ன, இதை பற்றியான தத்துவ விஷயங்களை பற்றியான ஞானத்தை உண்டாக்குவதற்காக ஒரு பக்கம் அநேக கிரந்தங்கள் இருக்கு. ரெண்டாவதாக பார்த்தோம்னா அனுஷ்டானம், நம்மளுடைய நித்திய கர்ம அனுஷ்டானங்களும் இன்னும் இருக்கக்கூடிய அனுஷ்டானங்களை பற்றியும் நைமித்திக கர்ம அனுஷ்டானங்களை குறித்தும் இருக்கக்கூடிய கிரந்தங்கள், இதுவும் அநேகம் உண்டு. மூணாவதாக பார்த்தோம்னா ரகசியங்கள், ரகசிய அர்த்தங்கள், திருமந்திரம் துவயம், இந்த ரகசிய அர்த்தங்கள், இதனுடைய அனுபவங்கள், இதனுடைய அனுசந்தானங்கள், இந்த மாதிரியாகவும் பல கிரந்தங்கள் இருக்கு. இதை தவிர வியாக்கியானங்கள், அதாவது திவ்ய பிரபந்த அனுபவங்கள், ஸ்தோத்திரங்கள், இந்த மாதிரி ஸ்தோத்திரபரமாக எம்பெருமானை அனுபவிக்கும்படியாக சம்ஸ்கிருதத்திலே பல ஸ்தோத்திரங்களும் தமிழிலே பிரபந்தங்களும், அதுமில்லாமல் திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானங்களாகவும் இப்படியாக அநேக கிரந்தங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே சரணாகதி என்பதை பற்றி விஸ்தாரமாக சொல்லுவதாக, உபாயத்தையும் புருஷார்த்தத்தையும் சொல்லக்கூடியதாக பல கிரந்தங்கள் இருக்கு. இப்படியெல்லாம் பார்த்தான்னா சம்பிரதாயத்தை, அதற்காகத்தான் சொன்னேன், பகுமுகமாக பலவிதமாக சம்பிரதாயத்தை ஆச்சாரியர்கள்லாம் வளர்த்திருக்கிறார்கள். இதில் ஏதோ ஒன்று மாத்திரம்தான் அப்படிங்கிறது கிடையாது, இது எல்லாமே நமக்கு வைதிகம் மொத்தம். ஏன்னா வேத மூலம் நம்முடைய ஞானம் அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுத்துருக்கிற ஞானம் அப்படின்னா அது வேதத்தை மூலமாக கொண்டு இருக்கும். வேதத்தில் என்ன விஷயம் சொல்லியிருக்கோ அந்த விஷயத்தை தான் பின்னாடி வந்திருக்கிற ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறார்கள். அது மாதிரி அனுஷ்டானம் அப்படின்னா வேதத்தில் என்ன அனுஷ்டானம் இருக்கோ அந்த அனுஷ்டானத்தை தான் இன்னிவரும் ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறார்கள், அதுக்காக தான் பல உபதேசங்களும் பல கிரந்தங்களும் சாதித்திருக்கிறார்கள் அப்படின்னு. இந்த வைஷ்ணவம் அப்படிங்கிறது பரம வைதிகம், இது வேதத்திலிருந்து கொஞ்சம் கூட மாறாமல். அதனால்தான் ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியா என்று ஆச்சாரியர்களை சொல்கிறோம். ஏன்னா வேத மார்க்கம் எதுவோ அதை பிரதிஷ்டாபனம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்கள் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாரும். அதனால வேதத்தை பின்பற்றி ஞானம், அனுஷ்டானம், ரகசிய அர்த்தங்கள், அனுபவங்கள், சரணாகதி, இந்த மாதிரி சகல விஷயங்கள், வைஷ்ணவ தர்மங்கள், இன்னும் திருமண் நெட்டுக்கொள்ளுதல், அப்புறம் சமாசேனம் செய்து கொள்ளுதல் முதலானது எல்லாம், திருவாராதனம் செய்தல், இது எல்லாமே வேதத்தை அனுசரித்து சாஸ்திரங்களை அனுசரித்து இது வரும்போது இதை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக ஆச்சாரியர்கள்லாம் பலவிதமாக உபதேசம் மூலமாகவும் கிரந்தம் மூலமாகவும் சிரம
பட்டு நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார்கள் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம். இதுல இந்த எல்லா விதத்திலையுமே ரொம்ப சிறந்து விளங்கி இந்த எல்லா விதத்திலுமே கிரந்தங்கள் எல்லாம் நமக்கு அருளி செய்த ஆச்சாரியர்கள் அப்படிங்கிறவர்கள் மகா ஆச்சாரியர்களா இருக்கிறார்கள். எல்லா ஆச்சாரியர்களுமே கிரந்தங்கள் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது. என்ன கேட்டா எல்லாரும் கிரந்தம் பண்ணிட்டு இருந்தா அது அசங்கியமாக ஆகிடும். கிரந்தத்தை பண்ணா சீபாஷ்யக்காரர் சீபாஷ்யம் அருளி செய்தார் அப்படின்னு நிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரத்துக்காரரும் பாஷ்யம் பண்ணல, பாஷ்யக்காரர் பண்ணதோட சரி. பாஷ்யக்காரர் பண்ண சீபாஷ்யம் ஆனப்புறம் நான் ஒண்ணு பண்றேன்னு வேற ஒருத்தர் ஆரம்பிக்க மாட்டார். ஏன்னு கேட்டா அதுவே உத்கிருஷ்டமாக இருக்கு, அதுக்கு மேல வேற பாஷ்யம் யாரும் பண்ண வேண்டிய தேவையில்லை. அந்த மாதிரி தேவை வரும்போதுதான் கிரந்தங்கள் சாதிப்பார்கள், கேட்டால் சாதிக்க மாட்டார்கள். வேறுனா அந்த சீபாஷ்யத்துக்கு வியாக்கியானங்கள் சாதிப்பார்கள். இது அநேக பல வியாக்கியானங்கள் இருக்கு சீபாஷ்யத்துக்கு. அந்த மாதிரி ரீதியில தேவையானால் கிரந்தங்கள் சாதிப்பார்கள். ஆனா கூட பாவி லோகத்துல பிற்காலத்துல வரக்கூடிய எல்லாருக்கும் உபயோகப்படும்படியாக இந்த எல்லா விஷயங்களையுமே பல கிரந்தங்கள்ல அருளி செய்த ஆச்சாரியர்கள் அப்படின்னு விசேஷ உபகாரம் பண்ண ஆச்சாரியர்களை நாம் விசேஷமாக அனுசந்தானம் பண்ணணும். அந்த ரீதியிலே வரக்கூடிய ஆச்சாரியர்கள் தான் ஸ்ரீ பராசர பட்டரும் ஸ்ரீ வேதாந்த தேசிகரும். சுவாமி எம்பெருமானார் இருக்கட்டும், பாஷ்யக்கார ஸ்ரீபாஷ்யம் அருளினார், கீதா பாஷ்யம் அருளினார், அப்புறம் சரணாகதிக்காக கத்தியம் என்கிற கிரந்தத்தை அருளினார், அதுக்கப்புறம் நித்திய கர்மா அனுஷ்டானத்துக்காக நித்தியம் என்கிற கிரந்தத்தை அருளினார், அதுக்கப்புறம் திருவாய்மொழி அனுபவம் முதலானதுக்காக பிள்ளானை கொண்டு திருவாதாயிரப்படி அருளி செய்தார். இப்படியாக பாஷ்யக்காரர் சகல விதமும் நமக்கு காட்டி கொடுத்துருக்கார். அதை அப்படியே பின்பற்றி பல கிரந்தங்களை அருளி செய்த ஆச்சாரியர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஸ்ரீ பராசர பட்டரும் ஸ்ரீ தேசிகரும் பிரதானமாக நமக்கு சேவை சாதிக்கிறார்கள். ஏன்னா சகல விதத்திலையும் இவர்கள் கிரந்தங்கள் சாதித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ரீதியில் ஸ்ரீ பராசர பட்டர் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஞானம்னு ஞானத்தை கொடுக்கும்படியாக, அதாவது தத்துவ ஞானத்தை கொடுக்கும்படியாக தத்துவ ரத்னாகரம் அங்கிற கிரந்தத்தை சாதிச்ச, அனுஷ்டானத்தை நமக்கு போதிக்கணும் என்கிறதுக்காக நித்தியம் அப்படிங்கிற கிரந்தத்தை சாதிக்கிறார். ஸ்ரீ பராசர பட்டர் அருளின நித்தியம் என்பதாக பெயர். அதாவது நித்தியம் அப்படிங்கிற கிரந்தமே அந்த பெயர்ல பல பேர் கிரந்தம் சாதிச்சிருக்கா. முதல்ல ஸ்ரீபாஷ்யக்காரர் எம்பெருமானார் சாதித்தார் நித்தியம்னு ஒண்ணு, அதுல திருவாராதனம் மாத்திரம்தான் இருக்கு. அதுல திருவாராதனத்தை குறித்து மாத்திரம்தான் எம்பெருமானார் சாதித்திருக்கார். ஆனால் எம்பெருமானாருடைய சிஷ்யர் வங்கி வம்சேஸ்வரர் அப்படிங்கிறவர் காத்தால தூங்கி எழுந்துக்கிறதுலேருந்து கடைசியில் தூங்குற வரைக்கும் நித்தியபடியாக நாம் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை எல்லாம் தொகுத்து அவர் ஒரு கிரந்தம் சாதித்தார். அதுக்கும் நித்தியம் அப்படின்னு தான் பெயர். வங்கி வம்சேஸ்வரருடைய நித்தியம் என்பதாக பெயர். இவர் வந்து சுவாமி எம்பெருமானாருடைய சாட்சாத் சிஷ்யர். அதனால ஸ்ரீபாஷ்யக்காரர் பக்கலிலே கேட்டு அருளி செய்தார் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த வங்கி வம்சேஸ்வரருடைய நித்தியத்தை பற்றி சொல்லும்போது அழகா ஒரு விஷயம் சொல்றார். என்ன கேட்டார்னா பாஷ்யக்காரருடைய அவ்யோகித சிஷ்யர் இவர் அப்படின்னு அருளி செய்து அவர் சொன்னதை கேட்டு இவர் அருளி செய்தார் அப்படிங்கிறார். அந்த மாதிரி ரீதியில் அடுத்து பராசர பட்டர் நித்தியம் அருளி செய்திருக்கார், எம்பார் அருளி செய்திருக்கார், நஞ்சியர் அருளி செய்திருக்கார். இதெல்லாம் சுவாமி தேசிகனே இவர்கள் அருளி செய்த நித்தியங்கள், அதிலிருந்து வாக்கியங்களை எடுத்து சாதிக்கிறார் சுவாமி தேசி. அதனால ஸ்ரீ பராசபட்டர் அருளி செய்த நித்தியம்னு ஒண்ணு இருக்கு, அது இப்ப கிடைக்கல. அந்த பட்டர் அருளி செய்தது இருந்தா கூட அதுல இருந்து பல விஷயங்களை சுவாமி எடுத்திருக்கார் சுவாமி தேசிகன். இது கிடைக்கல அப்படிங்கிறபடினால இத வந்து விட்டுற முடியல. ஏன்னு கேட்டா சுவாமி தேசிகன் வந்து நமக்கு அருளி செய்திருக்க போறான் பராசபட்டர் நித்தியத்திலே சங்கிரகித்தார் அப்படின்னு எடுத்து எடுக்கிறார். ஸ்ரீ பராசர பட்டார கைஷ்டன்னு சுவாமி தேசிகன் ஒரு நித்தியத்துக்கு வியாக்கியானமாக ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார். அதுல வந்து பராசர பட்டர் சாதிச்சிருக்காருன்னு மூணு ஸ்லோகம் எடுத்திருக்க, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, மூணு ஸ்லோகங்கள்லாம் எடுத்து இப்படி சாதிச்சிருக்காரு. அது மாத்திரம் இல்லை, பராசர பட்டர் வந்து அந்த நித்தியத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்காருன்னு அதெல்லாமும் தொகுத்திருக்கார் சுவாமி. அதனால நித்தியம்னு ஒரு கிரந்தம், அது மாதிரி ரகசிய அர்த்தங்களை சொல்லும்படியாக அஷ்டஸ்லோகி அப்படின்னு ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார் பராசர பட்டர். அது மட்டும் இல்லாமல் திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் அந்த நித்தியத்திலே தொகுத்து கொடுத்துருக்கார். திருமந்திரத்துடைய அர்த்தத்தை நாம் அனுசந்தானம் பண்ணணும் என்பதற்காக அதை நித்திய கிரந்தத்திலே தொகுத்து சாதிச்சிருக்கார். அங்க வந்து திருமந்திர ஜபம் எப்படி பண்ணணும், அந்த ஜபத்துக்காக அங்கநியாசம் கரநியாசங்கள் முதலான விஷயங்கள் அதெல்லாமும் சாதிச்சிருக்கார். அதுக்கப்புறம் வந்து அதனுடைய அர்த்தங்களே அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அர்த்தத்தையும் சாதிச்சிருக்க.
இங்கதான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போதுதான் சுவாமி தேசியருக்கும் பராசர பட்டருக்கும் இருக்க ஒரு ரெண்டு ஒன்று சொல்றேன். இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், அதாவது இந்த அர்த்தத்தை திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை முதல் முதல்ல அது கிரந்தத்துல சாதிச்சது பராசர பட்டர் தான், அதுக்கு முன்னாடி யாரும் சாதிக்கல. அது தேசிகன் குறிப்பிடுறார், பூர்வைகி கிரந்தேஷு அனிவேசிதம் மந்திரார்த்த சிந்தனம் ஸ்வயம் அபிதாய அப்படின்னு அந்த பராசர பட்டர் சாதிக்கிறத பத்தி ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷாங்கிற கிரந்தத்துல தேசியன் சாதிச்சிருக்காரு. பட்டர் வந்து மந்திரார்த்தத்தை சாதித்தார், அதுக்கு பூர்வர்கள் எல்லாம் அதை சாதிக்கலை. அவர்கள் சொல்லாத விஷயத்தை இவர் சொல்றார். சொல்லாத விஷயம்னா அவர் சொல்லித்தராத விஷயம்னு அர்த்தம் இல்லை. அவர்கள் கிரந்தேஷு அனிவேசிதம், கிரந்தங்கள்ல எழுதல. பிராச்சீனத்துல கிரந்தங்கள்ல எழுத மாட்டான், சில விஷயங்கள்லாம் உபதேசத்துல மட்டும்தான் இருக்கும். எப்படி ஆனால் வேதத்தை உபதேசத்தினால் மாத்திரமே வளர்த்து கொண்டு வந்தார்களோ, கிரந்தம்னு ஒண்ணு எழுத்துன்னு ஒண்ணு வரதுக்கு முன்னாடியிலே வேதம் வந்துட்டு தோல்வி. அப்போ பேப்பர்லாம் இல்லாத போதே வேதத்தை நல்லா காப்பாத்திருக்கா இல்லையோ? அந்த மாதிரியாக மந்திரங்கள் மத்ரார்த்தங்கள் இதெல்லாம் கூட கிரந்தங்கள்ல இல்லாமல் அவர்கள் உபதேசத்துல மாத்தமே காப்பாத்தி வந்திருக்கார். அப்படிதான் திருக்கோட்டி நம்பி மூலமாக ஸ்ரீ பாஷ்யகாரருக்கு கிடைத்தது. பாஷ்யகாரரும் திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை சாதிக்கல, அது உபதேசத்திலே வச்சுட்டார். துவயத்தினுடைய அர்த்தத்தை சாதித்தார், அதுவும் கூடமா சாதிக்கிறார். அது கத்தியத்துல வந்து முதல்ல சொன்னதெல்லாம் துவயத்தினுடைய அர்த்தம் தான் சொல்லிட்டு அத்திர துவயம் அப்படின்னு கூடமா சாதிக்கிறார். அத்திர துவயம்னா இங்கு துவயம்னு அர்த்தம், அதாவது துவயத்தினுடைய அர்த்தம் இங்க வந்தாச்சுன்னு அர்த்தம். அத்திர துவயம் வியாக்கியாதம் அப்படின்னு சுவாமி தேசியம் எனக்கு அர்த்தம் சொல்ற. துவயம்னு சொன்னா துவய வியாக்கியானம் இங்க வந்துருத்து பாருங்கோ அப்படிங்கறதை குறிப்பாக, அதாவது என்ன கேட்டா மறைமுகமாக வந்து எம்பெருமானார் சாதிக்கிறார் அப்படிங்கிறார். அதனால துவயத்தினுடைய வியாக்கியானமாக தான் இந்த கத்தியத்தை அருளி செய்தார். அது சரணாகதிய பிரகாசனம் பண்ணணுங்கிறதுக்காக, ஏன்னா எல்லாம் கூட மாற மாதிரி சரணாகதியும் கூட மாறிடுது. சிபாஷியக்காரருக்கு அப்புறம் என்ன ஆச்சு கேட்டானா, அநேக சிஷ்யர்கள் ஆயிட்டல்யோ, அநேக பரம்பரைகள் அநேக சிஷ்யர்கள் அப்படின்னு ஆகும்போது, அப்போ இனிமே கூடமா வச்சுருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா பல பேர் அப்புறம் பல விதமாயிடும், பல கருத்துக்கள் வந்துடும். அதனால சரணாகதி பண்ணணுங்கிறது தெரியணும். அதுக்காக தான் எம்பெருமானார் வந்து தான் அனுஷ்டித்த சரணாகதியை லோகத்துக்கு பிரகாசனம் வரணுங்கிறதுக்காக அதை அருளி செய்த கிரந்தம் தான் இந்த கத்தியம் என்கிற கிரந்தம். அதுக்கு வந்து எம்பெருமான் ரங்கநாதன் திருவுள்ள முகந்து பெருமாளும் பிராட்டிமாக பதில் அருளி செய்தார்கள் அப்படின்னு இருக்கு அதுல. அப்போ அப்படிப்பட்ட கிரந்தத்துல துவய மந்திரத்தினுடைய விவரணமாக இது வந்திருக்குங்கிறத எம்பெருமானாரே காண்பித்தார். அப்போ அந்த மாதிரி ரொம்ப கருணையினால கிரந்தங்களை அருளி செய்கிறார்கள் மந்திரார்த்தங்களை எல்லாம். இப்போ பராசர பட்டர் என்ன சாதிச்சார் அப்படின்னு கேட்டானா, திருமந்திரத்தினுடைய விவரணம் வந்து இது வரைக்கும் கிரந்தத்துல வராட்டா கூட அதை நாம் அருளி செய்யணும், அது லோகத்துக்கு பரம உபகாரமா இருக்கும் என்பதாக நினைத்து அந்த மந்திரார்த்தத்தை அந்த நித்தியத்துல அருளி செய்கிறார். அது மாதிரிதான் அஷ்டஸ்லோகி அருளி செய்தது, எட்டு ஸ்லோகங்கள்ல திருமந்திரத்துடைய அர்த்தத்தை தான் சாதிக்கிறார். அதெல்லாமும் சுவாமி தேசியன் எடுத்திருக்கார், எட்டு ஸ்லோகங்கள்ல சொன்ன விஷயங்களை எல்லாம் எடுத்திருக்கார், அங்கங்கே ரசத்திரேசாரத்தெல்லாம் வரும். அப்ப வந்து பூர்வைகி கிரந்தேஷு அனிவேசிதம், அது சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, பராசர பட்டர் வந்து பூர்வாச்சாரியர்கள்லாம் கிரந்தங்கள்ல பண்ணாட்டா கூட அது வந்து பரம கிருபையினாலே அவர் அந்த கிரந்தத்துல சேர்க்கிறார் சொன்னாலோ, அதை பின்பற்றி தான் சுவாமி தேசிகனும் ரகசிய கிரந்தங்கள்லாம் அவளி செய்தது. ஏன்னா கிரந்தங்கள்ல பண்ண வேண்டாமா அப்படின்னு ஒரு எண்ணம் சுவாமி தேசிகனுக்கு இருந்திருக்கு. இதை போய் எதுக்கு கிரந்தத்துல சொல்லணும், இது உபதேசத்தில் வர வேண்டியது தானே, இது ரகசியம் தானே, ரகசியம்ங்கிறது கிரந்தத்துல எழுதியாச்சுன்னா அப்ப ரகசியம் கொஞ்சம் குறைஞ்சு போயிடும் இல்லையா? ஏன்னா கிரந்தம்னா எல்லாரும் பார்க்கலாம் என்பதாக ஆயிடும் இல்லையோ? உபதேசத்துல மாத்திரம் இருந்தால் அது இந்த காதுக்கும் அந்த காதுக்கும் மாத்திரம்தான் இருக்கும், சிஷ்யருடைய காதுக்கும் ஆச்சாரியனுடைய திருவாக்குக்கும் மாத்திரம்தான் இருக்கும். ஆனால் கிரந்தத்துல எழுதி வச்சா அப்படி கிடையாது, பலருக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அது. அதனால விவருத்தமிக ரகசியம் என் மயா கோபநீயம் அப்படின்னு சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். நான் ரகசியமா இருக்க வேண்டியதை போய் நான் வந்து கிரந்தத்துல சாதிக்கிறேன் அப்படிங்கிறார். எந்த தைரியத்துல இவர் சாதிக்கிறார் அப்படின்னா, பராசர பட்டர் கொடுத்த தைரியம். அவர் வந்து பூர்வாச்சாரியர்கள் கிரந்தத்துல எழுதாட்டா கூட அந்த உபதேசத்துல வந்த விஷயத்தை கிரந்தத்துல சாதித்தார் இல்லையா? அதனால காலத்தினுடைய ஒரு ஸ்திதியை அனுசரிச்சு நாம் அந்த மாதிரி செய்ய வேண்டும் என்பதாக சுவாமி தேசிகனும் அதை கிரந்தத்தில் சாதிக்கிறதுக்கு இறங்குறார். அப்படி வந்ததுதான் 32 சில்லறை ரகசிய கிரந்தங்கள் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்காங்கன்னா அத்தனை கிருபையினாலே. ஏன்னா யார் யார் அதிகாரிகளோ அவர்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாகவும் பெருசாகவும் நடுத்தரமாகவும் இப்படி பலவிதமாக சாதிக்கிறார் சுவாமி. ஒரு ஒரு ரெண்டு பக்கம் தான் பார்க்க முடியும், அவ்வளவுதான் சமயம் இருக்குன்னா அதுக்கு கூட ரெண்டு பக்கத்துல கூட கிரந்தம் சாதிச்சிருக்கு, ரெண்டே ரெண்டு பக்கம் தான் கிரந்தமே மொத்தம் அவ்வளவுதான், அதுக்குள்ள மொத்தம் முடிஞ்சோம்.
சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சிடும். அப்படியாக சாதிச்சிருக்க. அதனால பராசர பட்டருடைய அந்த ஒரு வழியை பின்பற்றி சுவாமி தேசிகன் தத்வர பராசர பட்டர் சாதிச்ச தத்துவ ரத்னாகரம் அப்படிங்கிற தத்துவ கிரந்தத்தை பின்பற்றி தான் சுவாமி தேசிகன் வந்து நியாய சித்தாந்தனம், தத்துவமுக்தா கலாபம், சர்வார்த்த சித்தி இதெல்லாம் பண்ணதே. உண்மையில பார்த்தோம்னா தரிசன பரமாக தத்துவங்களை சொல்லும்படியாக கிரந்தம் அப்படின்னா ஸ்பஷ்டமாக தத்துவங்களை சொல்லும்படியான கிரந்தம் ஒன்று முன்னாடி ஸ்ரீ பகவத் ராமானுஜரோ ஸ்ரீமத் யாமன முனியோ அருளி செய்யலை. யாமன முனிகள் சுருக்கமாக சித்தித்திரையும் சாதிச்சார். ஆனால் பிற சித்தாந்தங்களோட போட்டி போட்டு நம்ம சித்தாந்தங்களை எடுத்து சொல்லும்படியாக எல்லா விஷயத்திலையும், அதாவது இந்திரியங்கள்னா என்ன எத்தனை இருக்கும், அந்த மாதிரி பிரகிருத்தினா என்ன அது எப்படி இருக்கும்னு சகல விஷயத்தையும் நம்ம சித்தாந்த விஷயங்களை சொல்லும்படியாக தர்சன கிரந்தம் என்று சொல்வார்கள். அந்த தர்சன கிரந்தமாக அருளி செய்து சுவாமி தேசிகன் வந்து இந்த மூணு கிரந்தங்களை அருளி செய்தார். இவர் அருளி செய்ததுக்கு மூலமாக இருந்தது சிவராச பட்டர் அருளி செய்த தத்துவ ரத்னாகரம், அதற்கு மூலமாக இருந்தது நாதமணிகள் அருளி செய்த நியாய தத்துவம் அப்படிங்கிற கிரந்தம். ஆனால் இப்போ என்னன்னு கேட்டானா, நாதமணிகள் அருளி செய்த நியாய தத்துவம் இப்போ கிடைக்கல, சிவராச பட்டர் அருளி செய்த தத்துவ ரத்னாகரமும் இப்போ கிடைக்கல, ஆனால் சுவாமி தேசிகன் அருளி செய்த கிரந்தம் மாத்திரம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ. அப்போ நாம் என்ன யோசிச்சு பார்க்கணும்னா, சுவாமி தேசிகன் இந்த கிரந்தங்கள் அருளி இல்லாட்டா என்ன ஆயிருக்கும்? அப்போ அந்த கிரந்தங்கள்லாம் கிடைக்கும், கிரந்தத்துடைய பேரே கூட பல பேருக்கு தெரியாது. பராசர பட்டர் செய்தார் அப்படின்னா அவர் செய்யலை என்று சொல்வதற்கு பல பேர் காத்துட்டு இருக்கார். ஏன்னு கேட்டானா, நம்ம சித்தாந்தத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு இதுனாலே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று சொல்வார்கள். ஆனால் அப்படிலாம் கிடையாது. தத்துவ ரத்னாகரத்திலேருந்து ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நூற்றுக்கணக்கான வசனங்களை சுவாமி தேசிகன் எடுத்திருக்கார். பராசர பட்டர் சாதித்தார் சாதித்தார் என்பதாக அந்த மாதிரி நியாய தத்துவத்திலேருந்து பல விஷயங்களை சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார் நாதமணியில் அருளி செய்தது. அதனால நம்மளுடைய தௌர்பாகியத்தினால அது கிடைக்கலன்னு ஒரு பக்கம் இருக்கச்ச, நம்ம சித்தாந்த ரக்ஷணத்துக்குனே அவதாரம் பண்ண சுவாமி தேசிகன் அந்த விஷயங்களை எல்லாம் சாதித்து கொடுத்துருக்கிறபடினாலே நமக்கு கிடைக்கலைன்னு நாம வந்து கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு இருக்க வேண்டாம், ஒரு ஆஸ்வாசப்படுத்திக்கலாம் என்பதாக பரம சித்தாந்தம் நமக்கு கிடைச்சிருக்கு தேசிகன் மூலமாக. இந்த மாதிரி பல கிரந்தங்கள், இது மாத்திரம் இல்லை, இன்னும் எத்தனையோ கிரந்தங்கள் சுவாமி தேசிகன் எடுத்திருக்கார். அதெல்லாம் பலதும் நமக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த காலத்துல கிரந்த ரக்ஷணங்கிறது ரொம்ப கஷ்டம், அது வந்து காப்பாத்தணும்னா இப்போ மாதிரி கிடையாது, சௌரியங்கள்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த ரகசிய கிரந்தங்கள், அதை பராசர பட்டர் சாதிக்கிற ரகசிய அர்த்தங்களை அதை பின்பற்றி சுவாமி தேசிகனும் ரகசிய அர்த்தங்களை எல்லாம் சாதிக்கிறார். அந்த மாதிரி சரணாகிதியை பற்றி பராசர பட்டர் அருளி செய்த ஸ்தோத்திரங்கள், ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தோமதான ஸ்தோத்திரங்கள்ல கடைசியில் சாதிக்கிற சில விஷயங்களை எல்லாம் அதெல்லாம் தேசிகன் எடுத்திருக்கார். சுவாமி தேசிகனும் அதையே பின்பற்றி பல விதமான ஸ்தோத்திரங்கள், அதாவது ஸ்தோத்திரங்களை விபுலமாக அருளி செய்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பரம்பரையில் பார்த்தோம்னா ஆளவந்தார், அப்புறம் பகவத் ராமானுஜர், அப்புறம் கூரத்தாழ்வான், அதுக்கப்புறம் வந்து பராசர பட்டர் என்பதாக வருவார்கள். அந்த ரீதியிலே சுவாமி தேசிகன் இருக்கார், பல ஸ்தோத்திரங்கள் அருளி செய்தார். நடாதூர் அம்மாள் அப்படிங்கிற ஆச்சாரியன் வந்து ஆச்சரியமாக ஸ்தோத்திரங்கள் அருளி செய்தும் தத்துவசாரம் முதலான கிரந்தங்கள்லாம் அருளி செய்தும் வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் நமக்கு ஸ்தாபனம் பண்ணி கொடுத்துருக்கார். அதனால இந்த சம்பிரதாயத்தை விடாமல் பற்றி கொண்டு அதே சமயத்தில் பராசர பட்டர் பாணியே முழுவதுமாக பின்பற்றி நமக்கு பல விஷயங்களை அருளி செய்தவர் சுவாமி தேசிகன் என்பதாக நாம் பார்க்கிறோம். இதுதான் முக்கியமான ஒரு நெருக்கம் அப்படிங்கிறது. அடுத்து ரெண்டாவது விஷயம், இந்த நெருக்கத்துக்கு காரணம் என்ன, இது எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். தத்துவ ரத்னாகரம்னு புஸ்தகம் இருக்கு, ஸ்ரீ பட்டர் சாதித்த கிரந்தம். இந்த கிரந்தத்தை சுவாமி தேசிகன் கையாண்டளவு யாருமே கையாளலை என்பதாக பார்த்தோம். பல பேர் பெயர் கூட கேட்டிருக்க மாட்டார்கள். அப்போ தேசிகனுக்கு இந்த கிரந்தம் எப்படி கிடைச்சது? அது மாத்திரம் இல்லாமல் லக்ஷ்மி கல்யாணம் முதலான கிரந்தங்கள் பராசர பட்டர் சாதிச்சதுல சுவாமி தேசிகன் எடுக்கிறார். இது மாதிரி பராசர பட்டர் நித்யம் அப்படிங்கிற கிரந்தத்திலிருந்தும் பல விஷயங்களை சுவாமி தேசிகன் எடுக்கிறார். இப்போ இதெல்லாம் சுவாமி தேசிகனுக்கு கிடைத்தது எப்படி அப்படிங்கிறதையும் நாம பார்க்கணும். எப்படின்னு கேட்டா, ஸ்ரீ பராசர பட்டருடைய திருவம்சத்திலே அவதாரம் பண்ணவர் ஸ்ரீ சுதர்சன சூரி அப்படின்னு சுதப்பிரகாசிக ஆச்சாரியர், அதாவது பராசர பட்டருடைய சகோதரராக எழுந்தொழியிருந்தவர் வேதவியாச பட்டர் என்பவர். அவருடைய பேரன் இவர் சுதர்சன பட்டர் என்பதாக இவருடைய திருநாமம், சுதர்சன சூரி என்பதாக சொல்வார்கள். இவர் நடாதூர் அம்மாளுடைய சிஷ்யர். இவர் ஸ்ரீ நடாதூர் அம்மாளிடம் சீபாஷ்ய காலக்ஷேபங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துல இவர் எழுந்தொழியிருந்தார். மகா ஆச்சாரியனாக எழுந்துள்ளிருந்தோம், அதாவது இவர் சாதித்த அந்த சுதப்பிரகாசிக்காங்கிற புஸ்தகம் தான் சீபாஷ்யத்துக்கு ரொம்ப பிரதானமான ஒரு வியாக்கியானம். அது நடாதூர் அம்மாள் சாதித்த விஷயங்களையெல்லாம் அப்படியே சாதிச்சிருக்க.
அம்மாள் சாதித்த அர்த்தங்களை அம்மாள் சாதித்த பதங்களை கொண்டே நான் சேர்க்கிறேன்னு அதில் சாதிச்சிருக்கேன். இந்த ஆச்சாரியனுக்கு தேசியன் கிட்ட ரொம்ப விசேஷமான அபிமானம். இவர் ரொம்ப வயசான திருநட்சத்திரத்தில் ரொம்ப பெரியவர். இவருடைய காலக்ஷேப கோஷ்டி, இவர் நடோதரம்பாள்கிட்ட காலக்ஷேபம் பண்ணும்போது தான் சுவாமி தேசிகன் 5 வயசுல போய் அந்த காலக்ஷேப கோஷ்டியை சேவித்த போது அம்மாவுடைய விசேஷ அனுகிரகத்தை வாங்கி கொண்டார் என்பதாக வைபவம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த காலக்ஷேப கோஷ்டியில் இருக்கிற அப்புள்ளாருடைய சிஷ்யனாகத்தான் சுவாமி தேசிகன் இருந்தார். ஆனால் பிற்காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஒரு வாதம் போர் அப்படின்லாம் வந்தபோது, வாதத்தில் அவர்களை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பிரச்சனை வந்தபோது, இந்த சுதப்பிரகாசிகாச்சாரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுதர்சன சூரிய அங்கே எழுந்தொழியிருந்தார். அவரை தான் என்ன பண்ணார், தேசிகனை காண்பிச்சு கொடுத்தார். தேசிகன் வந்து அம்மாளுடைய அனுகிரகத்தை வாங்கிந்தவர், பிற்காலத்தில் இவர் வாதத்திலே பல பேர்களை ஜெயிப்பார் அப்படின்னு அம்மான் வந்து அனுகிரகம் பண்ணிருக்கார் அந்த 5 வயசு குழந்தைக்கு. அதனால் அது மாத்திரம் இல்லாமல் அப்புள்ளார்கிட்ட சகல அர்த்தங்களையும் கேட்டவர். அதனால தேசிகனை வரவழைத்து இவர்களை வாதத்தில் ஜெயிக்கணும் என்பதாக சுதர்சன சூரி சொல்லிதான் சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். வாதத்திலையும் ஜெயித்தார். அன்னிலிருந்தே சுதர்சன சூரியனுடைய பரம அபிமான பாத்திரம் இவர். ரெண்டு காரணம், ஒன்னு என்னுடைய ஆச்சாரியான நடாதூர் அம்மாளுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமானவர், நடாதூர் அம்மாளே காட்டி கொடுக்கப்பட்டவர், இவர் தான் பிற்காலத்திலே தரிசனத்துக்கு ரட்சகர் என்று காட்டி கொடுக்கப்பட்டவர் அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, வித்வானேவ விதானாதி வித்வஜன் பரிசிரமம் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு வித்வானுடைய பெருமை 100 வித்வானுக்கு தான் தெரியும் என்று சொல்வார்கள். அந்த ரீதியில இந்த தரிசன அர்த்தங்களை சேகரிப்பதில் தேசிகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிரமங்கிறது அந்த சுதர்சன சூரிக்கு தான் புரியும். ஏன்னா அவரும் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியனா இருந்தபடினால, அதனால அந்த தேசியன்கிட்ட விசேஷ அபிமானம் வச்சிருந்தார். அதனால பல கிரந்தங்கள் அவருக்கு கொடுக்க முடியாத இருந்தது, தேசியனுக்கு அவர் மூலமாக கிடைச்சது. இந்த பட்டர் பரம்பரையில் வந்த கிரந்தம் அந்த குடும்பத்துல தானே இருக்கும், வெளியில இருக்காது இல்லையோ. முதல்லயே சொன்னேன் இல்லையா, அவாவா குடும்பத்துல ஓலையில பண்ணி வச்சிருப்பான், அவ்வளவுதான் இருக்கும், வெளியில போகாது. வெளியில போகணும்னா அதை பார்த்து எழுதணும், அதை எழுதுறதுக்கு இவர்கள் கொடுத்தானா திரும்பி வராது, கஷ்டம், அதை கொடுக்க மாட்டார்கள், நீ இங்க வந்து எழுதணும். அப்போ யார் வந்து அதை எழுதிக்கிறதுக்கு சிரத்தையா வந்து இந்த விஷயங்களை எல்லாம் நான் ஓலையில நான் பண்ணிக்கிறேன், நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு எழுதிக்கணும். இந்த காரியத்தை தேசியன் பண்ணியிருக்கேன். அவர் சுதப்பிரகாசிகாச்சாரியருடைய திருமாளிகைக்கு போய் நித்தியங்கிற கிரந்தத்தை அவர் எழுதியும், அந்த மாதிரியாக இந்த தத்துவரத்னாக்கரம் இந்த கிரந்தத்தை எழுதியும், அதை பார்த்து அதன் அடிப்படையிலே சுவாமி தேசிகன் வந்து நித்தகர்மா அனுஷ்டானங்களையும் சரணாகதியையும் அந்த தத்துவ அர்த்தங்களையும் சொல்வதற்கெல்லாம் ஒரு காரணமாக அந்த வைபவம் இருந்தது. இதுல சுதப்பிரகாசிகா என்பது ரொம்ப பெரிய ஒரு புஸ்தகம். என்ன சிபாஷியத்துக்கு வியாக்கியானமாக இப்போ இந்த சுதப்பிரகாசிகை போடும்போது கூட 2 பாகத்துலாம் போடுறான், ஒரு பாகத்துல போட முடியாம இருக்கு, அவ்வளவு பெரிய விஸ்தாரமான ஒரு புஸ்தகம் அது. அந்த சுதப்பிரகாசிக்கையும் சுவாமி தேசிகன் வந்து பட்டுவாளை பண்ணுவதற்கு பூர்ணமான சமயம் கிடைக்காத போச்சு. அந்த சமயத்துல தான் துருஷ்கால் படையெடுப்பு வந்தது. அப்பதான் அந்த சுதப்பிரகாசிகாச்சாரியர் என்ன பண்ணார், அந்த ஓலையை அப்படியே தேசியம் கட்டு கொடுத்தது. ஒரே ஓலை தான் இருக்கு, அதாவது ஒரு ஒரு ஓலை கட்டு தான், ரெண்டாவது காப்பிங்கிறது கிடையாது. அதுக்காக சொல்றேன், அதை அப்படியே தேசியன் கையில் கொடுத்துட்டா நீர் தான் இதை காப்பாற்றி ஆகணும். இனி பிற்காலத்துல ஸ்ரீபாஷ்ய ரட்சணங்கிறது இந்த சுதப்பிரகாசிகையில தான் இருக்கு, வேற வழியில கிடையாது. ஏன்னா பாஷ்யகாரருக்கு அவ்யவகிதமாக சுருக்கம் சொல்லணும்னா, பாஷ்யகாருடைய சிஷ்யர் பிள்ளான், பிள்ளாருடைய சிஷ்யன் எங்கள் ஆழ்வானுடைய சிஷ்யன் நடவது ரொம்பவர். அந்த ரீதியில பாஷ்யகார சாதிச்ச அர்த்தங்கள்லாம் இந்த சிவப்பிரகாசிக்கையில் இருக்கு. அதனால இது எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு ரெண்டு ஆசைப்பட்டார் பராசர பட்டர், அதாவது சுதர்சன சூரி. பராசர பட்டர் திருவம்சத்தில் வந்த சுதர்சன சூரி இந்த ரெண்டு விஷயத்த ஆசைப்பட்டார். ஒன்னு இதை காப்பாத்தி ஆகணும், ரெண்டாவது என்னன்னு கேட்டானா, என் குடும்பத்துக்கு இது கிடைச்சாங்க. ஏன்னா அவருடைய திருக்குமாரர்கள் 2 பேர் இருந்தாப்போ, அப்ப அவர்களுக்கு அதை எப்படியாவது சொல்லி வச்சிடும் அப்படின்னு. ஏன்னா குடும்ப நிதி இல்லையா, அது இந்த குடும்ப நிதியாவது அந்த குடும்பத்துக்கு கிடைக்கணுமே என்பதாக இந்த ரெண்டும் ஆசைப்பட்டார். அதனால சுவாமி தேசியன் இந்த ரெண்டையும் நிறைவேற்றினார். சுதப்பிரகாசிகா பூமௌ ஏன ஆதோ பரிரட்சிதா பிரவர்த்திதாச்ச பாத்திரேஷு தஸ்மை சிரேஷ்டாய மங்களம்னு சுதப்பிரகாசியை ரட்சணம் பண்ணார், பிரவர்த்திதாச்ச பாத்திரேஷு அதை பிரவர்த்தனமும் பண்ணார். ஏன்னா அவருடைய திருக்குமாரர்களுக்கே அதை சொல்லி கொடுத்து இப்படியாக அதை பிரவர்த்தனமும் பண்ணி வச்சார் சுவாமி. அதனால இப்படியெல்லாம் பார்க்கும்போது சுதர்சன சூரி என்றிருந்த அந்த ஆச்சாரியன் மூலமாக பராசர பட்டருடைய பல சீசுக்திகளும் சுவாமி தேசியனுக்கு கிடைச்சிருக்கு என்பதாக தெரிகிறது. பராசர பட்டருடைய சீசுக்திகள்லாம் ஓலையிலேயே அவருடைய திருவம்சத்திலே வந்த இந்த சுதர்சன சூரியனுடைய கிரகத்திலே திருமாளிகையிலே இருந்தபடியினாலே சுவாமி தேசிகனும்
அந்த சுதர்சன சூரியனுடைய அனுகிரகத்துக்கு பரம பாத்திரமாக இருந்தபடியினாலே இதெல்லாம் நடந்தது முழுக்க நம்ம பரம பாக்கியம் என்பதாக சொல்ல வேண்டும். அந்த ரீதியிலே இந்த கிரந்தங்கள் எல்லாம் சுவாமி தேசிகனுக்கு கொடுக்க அதையே அடிப்படையாக கொண்டு சுவாமி தேசிகன் பல கிரந்தங்களை அருளினார் என்பதாக நாம் பார்க்கிறோம் சம்பிரதாயத்திலே. அதனால இப்படி வந்தபடினாலே இந்த நெருக்கத்தினுடைய பலனாக பல இடங்கள்ல பல கிரந்தங்கள்ல நாம் சேவிக்கிறோம். பல இடங்கள்ல பட்டர் சாதித்த விஷயத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கும் போதும் நாம் வந்து அதை நன்னா உணர முடியும் அப்படிங்கறத முக்கியமான விஷயம். அப்படியே அதுக்கு உதாரணமாக சில விஷயங்கள்லாம் சொல்ல போறேன். முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, ஸ்ரீ பராசர பட்டரே நிர்தேசம் பண்ணும்போது சுவாமி தேசிகன் அபியுக்தர் அப்படின்னு சாதிக்கிறார். அதான் ரகசிய திரைசாரத்துல பார்த்தோம்னா, மாதர் மைதிலி என்று அபியுக்தர் வெளியிட்டார்கள் என்பதாக வரும். அபியுக்தர்ங்கிறது அழகான வார்த்தை, அதாவது ரொம்ப கௌரவமான வார்த்தை. முன்காலத்து அபியுக்தர்னா என்ன அர்த்தம் கேட்டான்னா, தமிழ்ல வந்து சுருக்கமா ஆண்டோர்கள் சொல்லலாம், ஆனா அது கூட போறாது. அபியுக்தர்னா என்னன்னு கேட்டா, யாருடைய கிரந்தமானது ஸ்ரீசுக்தியானது பரம பிரமாணமோ அதை யாரும் மறுக்கவே முடியாதோ அப்படி இருக்கிறது, அப்படி சொல்றவாளுக்கு அபியுக்தர்கள் அப்படின்னு பெயர். அதுதான் மூலம், அதை யாரும் மீற முடியாது. பட்டர் அப்படி சாதிச்சிருக்காரு, நான் வேற மாதிரி சாதிக்கிறேன்னு யாரும் இறங்க முடியாது. நம்ம சித்தாந்தத்துல சுவாமி எம்பெருமானார் மாதிரியாக பட்டரும் அதற்கேற்றபடியான ஒரு பெருமை படைத்தவர் அப்படின்னு காண்பிக்கும்படியாக அபியுக்தன். அபியுக்தன் யாரை சொல்லுவான்னா, அடி ரெண்டு உதாரணம் சொல்றேன். ரொம்ப பெரிய மகரிஷிகளை தான் அபியுக்தர்கள் சொல்வார்கள். அதாவது ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமானார் அபியுக்தர் அப்படின்னு சாதிக்கிறாங்க, போதாயனர் சாதிக்கிறார், இல்லட்டா விருத்திகாரர் அதாவது சாந்தோக்கிய விருத்திகாரர் ஒருத்தர் இருந்தார், அவர் அபியுக்தர் என்பதாக சாதிக்கிறார். அபியுக்தாகா அபியுக்தாகான்னு சாதிக்கிறார் இந்த இடத்துல. அப்போ அந்த மாதிரி ஏன்னு கேட்டான்னா, வியாசர் சூத்திரம் பண்ண வியாசருக்கு எத்தனை கௌரவமோ, அந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ண போதாயனுக்கு எத்தனை கௌரவமோ, அந்த மாதிரியாக சாந்தோக்கியத்துக்கு விருத்தி பண்ணவர், அப்புறம் திரவிட பாஷ்யக்காரர், அதுக்கப்புறம் விருத்திகாரர் வாக்கியக்காரன் பேர் அவருக்கு, வாக்கியக்காரர், இவர்களே எல்லாம் தான் பாஷ்யத்தில் வந்து அபியுக்தர்கள் அபியுக்தர்கள்னு ஸ்ரீபாஷ்யத்தில் சாதிப்பார். சுவாமி தேசிகன் அவர்களுக்கு சமமான பெருமையை நம் பராசர பட்டருக்கு கொடுத்துருக்க அந்த அளவு. இன்னும் சொல்ல போனால், மகர்ஷிகளை சொல்லச்சு கூட அபியுக்தன் சுவாமி தேசிகன் சொல்ல மாட்டார். மகர்ஷிகளை மகர்ஷி அருளி செய்தான் அப்படின்னு தான் சொல்லுவார், என்று மகர்ஷியை அருளி செய்தான் தான் சொல்வார். ஆனால் ஸ்ரீ பராசர பட்டர் அந்த மாதிரி பெரியவாசன் பிள்ளை கூட அபியுக்தர் தான் சாதிக்கிறார். குலந்தரும் என்கிற பாட்டுக்கு வியாக்கியானம் அருளி செய்த அபியுக்தர்கள் அப்படின்னு ஆரம்பிக்க பெரியவாச்சான் பிள்ளை பற்றி சொல்லச்சேன். குலந்தரும் பாட்டுக்கு பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த வியாக்கியானம், அது அப்படியே பின்பற்றி தேசியனுடைய வியாக்கியானம் இருக்கு. அப்போ அபியுக்தர்னு பெரியவாச்சான் பிள்ளையை சாதிக்கிறார். அந்த மாதிரியாக சாஸ்திரங்களில் பார்த்தா குமாரில பட்டர் முதலானவர்கள்லாம் மகரிஷிகளை அபியுக்தர்கள்னு சொல்றாங்க. மகரிஷிகள்லாம் இருக்கட்டும், எங்களை பொறுத்தவரை மகரிஷிகளுக்கும் மேல அபியுக்தர்களாக ஸ்ரீபாஷ்யகாரர் ஸ்ரீ பராசர பட்டர் முதலானவர்கள்லாம் இருக்கிறார்கள் என்பது தெரியும்படியாக அபியுக்தர் என்கிற சப்தத்தினாலே சுவாமி என்ன வெறும பெயரை சொல்லிட்டு வரலாம், பட்டர் சாதித்தார் என்று பட்டர் சாதித்தார். பட்டர்ங்கிறவர் ஏதோ உங்க ஆச்சாரியனா எங்க ஆச்சாரியனா என்று நாம் நினைத்து குழம்ப கூடாது. நம்ம விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்திலே பட்டர் சாதித்தார்னா சாதித்தது தான், அதுக்கு மீறி எதுவுமே இருக்க முடியாது. ஸ்ரீபாஷ்யகாரருக்கு சமமாக இருக்கக்கூடியவர் என்பதை காண்பிக்கும்படியாகத்தான் சுவாமி தேசிகன் வந்து இங்கே அபியுக்தர் அப்படின்னா சாதிச்சார். அதனால்தான் அந்த கௌரவம் மாறாமல் சுவாமி தேசிகன் பல இடத்துல பட்டருடைய ஸ்ரீசூத்துகளை நிர்வாகம் பண்ணுவதை கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னு கேட்டால் சில சமயம் சில சந்தேகம் வந்துடும். அதெல்லாம் பட்டர் பெருமையை குறைக்காமல் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதுக்கு நல்ல உதாரணமாக ஒன்று சொல்லணும்னு கேட்டான்னா, ஒரு சின்ன உதாரணம் எல்லாருக்கும் புரியும்படியாக சொல்கிறேன். அதாவது என்னன்னு கேட்டான்னா, சங்கர்ஷ காண்டம் அப்படின்னு ஒரு கிரந்தம் ஒன்று இருக்கு. ஜெய்மினி மகரிஷி பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் சூத்திரங்களில் அருளி செய்தார். வியாச மகரிஷி உத்தர மீமாம்சா சாஸ்திரம் அதுவும் சூத்திரங்களில் அருளி செய்தார். இது ரெண்டுத்துக்கு நடுவில் தேவதா காண்டம்னு ஒன்று இருக்கு, அதுக்கு சங்கரஷ காண்டம் என்பதாக பெயர். நாலு அத்தியாயத்தில் அதுவும் சூத்திரம் தான். இதை அருளி செய்தது யார், இந்த தேவதா காண்டத்தை யார் செய்ய, இதுவும் நமக்கு முக்கியமான ஒரு பாகம் இது. இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு சாஸ்திரமாக நம்ம சாஸ்திரத்தில் சொல்லிருக்கோம், ஏக சாஸ்திரம் அப்படின்னு. இந்த நாலு அத்தியாயம் இருக்கக்கூடிய இந்த தேவதா காண்டம் அப்படிங்கிறது, இதை அருளி செய்தவர் யார் அப்படின்னு வரும்போது ஸ்ரீபாஷ்யத்தில் ஒரு வச்சனம் இருக்கு. சம்ஹிதமேதச்சாரீரகம் ஜெய்மினி ஏன ஷோடச லக்ஷணேன அப்படின்னு ஜெய்மினி மகரிஷி தான் இதை அருளி செய்தார் அப்படின்னு இருக்கு.
இதை ஸ்ரீபாஷகர தன் வாக்கியமாக சொல்லலை, பகவத் போதாயனர் வந்து இந்த வார்த்தையை சொல்லிருக்கார். ஜெய்மினி மகரிஷி வந்து இந்த தேவதா காண்டத்தை அருளி செய்தார் அப்படிங்கிறத போதாயனர் சொல்லியிருக்கார். அந்த சொன்ன அந்த வார்த்தையை ஸ்ரீபாஷகர் அப்படியே எடுத்து ஜெய்மினி என ஜெய்மினி அருளி செய்தது என்பதாக சாதிக்கிறார். இது இப்படி இருக்கு இல்லையா? ஸ்ரீ பராசர பட்டர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இதே தேவதா காண்டத்தை பத்தி சொல்லும்போது இது காசகிருஷ்ணர் அருளி செய்தது அப்படின்னு சொல்றார். ஸ்ரீ பராசர பட்டருடைய வாக்கியத்தை பார்த்தோம்னா, கர்ம தேவதா பிரம்ம கோச்சராசா த்ரிதோட்பவௌ சூத்திரகாரதா ஜெய்மினேர் முனேர் காசகிருஷ்ணதா பாதராயணாதித்யதக்ரமாது அப்படின்னு வரும். அதான் மூணு பேர் சூத்திரம் பண்ணார்கள். ஜெய்மினி ஒருத்தர், அவர் பூர்வமீமாம்சா பண்ணார். அதுக்கப்புறம் காசகிருஷ்ணர் தேவதா காண்டம் பண்ணார். வியாசர் அப்படிங்கிறவர் உத்தரமீமாம்சா பண்ணார் என்பதாக மூணு ரிஷிகள் பண்ணார்கள் முனித்திரயம் என்பதாக சாதிக்கிறார் அவரே. இதில் காசகிருஷ்ணர் பண்ணதாக இவர் சாதிக்கிறார். ஆனா பாஷ்யத்திலேயோ ஸ்பஷ்டமாக போதாயனர் சொன்ன வச்சனத்தை அப்படியே எடுத்து ஜெய்மினி பண்ணதாக இருக்கு. இப்ப இப்படி சொல்றதே இதுல நாம எதை எடுத்துக்கலாம்? எம்பெருமானாரே சொல்லும் போது அதுக்கு நேர் எதிராக பராசரப்பட்ட சொல்வதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அப்போ சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தை நியாய பரிசுத்திங்கிற கிரந்தத்திலையும் அதிகண்ட சாராவளிங்கிற கிரந்தத்திலையும் அழகா நிர்வாகம் பண்ற, இதுதான் தேசிகன் நிர்வாகம் பெயர். அதாவது தேசிகன் மாதிரி நம்ம சம்பிரதாயத்தை யாராலுமே நிர்வாகம் பண்ண முடியாது. ரொம்ப ஆச்சரியமான நிர்வாகம் பண்ற அங்க சாதிக்கிற அதிகன சராவளியில அத்திர புரூமஹா ஒரு விஷயம் அடியேன் சொல்றேன். சதுப்தௌ ல வயமிக முதா பாதிதும் கிஞ்சிதர்கா. இதுல ஒருத்தர் சொல்றத வச்சுண்டு இன்னொருத்தர் சொல்றது தப்பு என்று சொல்றத போல ஒரு முட்டாள்தனம் கிடையாது. ஏன்னு கேட்டா பராசர பட்டர் யார் அப்படின்னு கேட்டா, நீ போதாயனர்னு யார சொல்றீரோ, போதாயனங்கிற இந்த யுகத்திலேயே இல்லாத முன் யுகத்துல இருந்த மகாச்சாரியர், நீ போதாயனர் அப்படின்னு போதாயனர் சொன்னதாகத்தானே சொல்றோம். அப்போ அதாவது போதாயனர் அருளி செய்தார் இந்த ஜெய்மினி இந்த தேவதா காண்டத்தை செய்வதாக அப்படின்னு, பராசரர் அருளி செய்தார் இந்த காசகிருஷ்ணன் பண்ணதாக, அந்த போதாயுதனுடைய பெருமைக்கு கொஞ்சம் கூட குறையாது பராசர பட்டருடைய பெருமை. இவர் ரெண்டு பேருமே மகான்கள். அதனால அவர் அருளி செய்துட்டார் எத்தனையோ காலம் முன்னாடியோட அவர் மகரிஷி அப்படிலாம் பார்க்க வேண்டாம். ரெண்டு பேருக்கும் சமமான பெருமை உண்டு. நான் வயமிக புதா பாதிதும் கிஞ்சிதர்காக, அதனால ரெண்டும் சரி அப்படின்னு விட்டார். இதுல ஒண்ணு தப்புங்கிறது கிடையாது, ரெண்டும் சரின்னு விட்டார். ரெண்டும் இப்படி சரியா இருக்க முடியும் அப்படின்னா, நிர்வாக ஸ்தூபாராத்வசிதி கடத்தே ஏக தாத்பரிய யோகா, ரெண்டுத்துக்கு ஒரே தாற்பயம் தான் அப்படின்னா எப்படி கேட்டா உபசாராத் அப்படிங்கிற, அதாவது என்னன்னு கேட்டா ரெண்டு ஒண்ணு விதமா சொல்றா. ஒண்ணு என்னன்னு கேட்டார், ஜெய்மினி அருளி செய்தார் காசகிருஷ்ணர் அதை வந்து பிரச்சாரம் பண்ணார். ஜெய்மினி வந்து கர்ம பாகத்தை பிரச்சாரம் பண்ணார், இதை அருளி செய்து விட்டுட்டார் அவ்வளவுதான். இந்த பிரச்சாரத்துல இறங்கல காசகிருஷ்ணர் தான் இந்த தேவதா காண்ட பிரச்சாரத்துல இறங்கினது. யார் வந்து பிரச்சாரத்தை இறங்கினாலோ அவா பேர்ல சொல்றதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. பொதுவாக இவர் பிரச்சாரம் பண்ண முடியனால இவர் பேர்ல வருது என்பதாக ஒரு வழக்கம் உண்டு. வேதத்தெல்லாம் உண்டு, வேதத்தெல்லாம் பார்த்தா காட்டகம் கௌதமம் காலாபம் எல்லாம் அவ பிரச்சாரம் பண்ணாங்கிற அர்த்தத்துலாம் வருது. வேத பாகங்கள்லாம் கட்டர் பிரச்சாரம் பண்ணது காட்டகம் அவ்வளவுதான். கட்டர் கண்டுபிடிச்சது இல்லை, கட்டர் எழுதினது இல்லை, கட்டர் பிரச்சாரம் பண்ணது காட்டகம் அப்படின்னா வேதத்தெல்லாம் பேர். அந்த ரீதியிலே காசகிருஷ்ணர் பிரச்சாரம் பண்ணபடினாலே அவர் பேர்ல தேவதா காண்டம் அப்படின்னு சொல்வது வழக்கம். வியாக்கியானங்கள்லாம் கூட நிறைய அந்த மாதிரி சொல்றது உண்டு பிரச்சாரம் பண்றவாளை வச்சு அப்படின்னு. அந்த கௌரவத்தினாலே காசகிருஷ்ணர் தானே பிரச்சாரம், அவ்வளாட்டா கிடைச்சிருக்காது நமக்கு. ஜெய்மினி வந்து இதை பண்ணாரே தவிர இதை அதிக சிரத்தை காமிக்கல, ஆனா காசகிருஷ்ணர் தான் அதிக சிரத்தை காமிச்சு இத லோகத்துக்கு பிரச்சாரம் பண்ணார் என்பதாக ஒரு தாற்பயம். இது சுவாமி தேசிய இதை சாதிக்கிறார். இல்ல வந்து காசகிருஷ்ணர் அருள் செய்திருக்கலாம், தெய்மினி பிரச்சாரம் பண்றலாம் அப்படின்னு வந்திருக்கலாம். ஒரு ரீதியில ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதனால இது ரெண்டுமே சரிதான் என்பதாக சாதிக்கிறார். இதே மாதிரியாக ரொம்ப அதுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டானா, பராசர பிட்டர் சாதிச்ச விஷயங்கள்ல எத்தனை கௌரவத்தை சுவாமி தேசிகன் கொடுக்கிறார் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்கலாம். இதே மாதிரி பல இடங்கள்ல நூற்றுக்கணக்கான இடங்கள்ல இப்படி சுவாமி சாதித்திருக்கார். பராசர பட்டர் சாதிச்ச சித்தாந்தங்கள்லாம் கூட அழகா சாதிச்சிருக்கார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, வேதத்துல சொல்லப்பட்ட விதிகள் இருக்கும் இல்லையோ, இதை யாகம் பண்ணு தாகம் பண்ணு தானம் பண்ணு இந்த மாதிரியா பல விதிகள் இருக்கும் இல்லையோ, இந்த விதிகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு அதை பத்தியான பெரிய விசாரம் ஒண்ணு இருக்கு, வித்யர்த்த விசாரம் என்பதாக பெயர்.
பண்ணுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? யாகம் பண்ணு என்று சொன்னால், இப்ப வேதத்துல ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அக்னிஹோத்திரம் ஜுஹோத்தின்னு ஒரு வாக்கியம் இருக்கு, அக்னிஹோத்திரம் செய்க அப்படின்னு அர்த்தம், அக்னிஹோத்திர ஹோமம் செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம், தினம் தினம் செய்ய வேண்டிய அக்னிஹோத்திர ஹோமத்தை தினமும் செய்யணுங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. அக்னிஹோத்திரம் செய்யணும்னா என்ன அர்த்தம், இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அக்னிஹோத்திரம் செய்கன்னு வேதம் இருக்கு, இந்த செய்கன்னு கட்டளை இருக்கு இல்லையோ, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னும் போது, இது பல சாஸ்திரங்களே பல விதமா அர்த்தம் சாதிச்சிருக்க, வித்தியார்த்தங்கிறது பெரிய விஷயம், அது வந்து பராசரப்பட்ட அழக ஒரு விஷயம் சாதிச்சார். வேதத்துல வந்து அக்னிஹோத்திரம் செய்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அக்னிஹோத்திரம் செய்வதானது எம்பெருமானுடைய திருவுள்ளம், அவருக்கு பிரீத்தியை தரும்னு அர்த்தம் அப்படின்னு அந்த அந்த பதத்துக்கே அதான் அர்த்தம், செய்கிற பதத்துக்கே. ஏன்னா லோகத்துல கூட என்ன பார்த்தோம் கேட்டானா, ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்யி அப்படின்னு சொன்னா வச்சுக்கோ, அப்ப நான் இந்த காரியத்தை செய்யணுங்கிறது அவருடைய அபிப்பிராயம் அப்படிதானே நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீ ஏன்பா கடைக்கு வந்த அப்படின்னா, அப்பா கடைக்கு போக சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம், கடைக்கு போகணுங்கிறது அப்பாவுடைய அபிப்பிராயம், அவர் அபிப்பிராயப்படி நான் செய்யறேன் அப்படின்னு தானே அர்த்தம். ஒருத்தர் பிரேரணா ஒரு காரியத்தை செய்ய சொல்றாருன்னா, தன்னுடைய அபிப்பிராயத்தை அவர் தெரிவிக்கிறார், நீ இதை செய்யணுங்கிறது அவருடைய அபிப்பிராயம் அப்படின்னு தானே அர்த்தம். அப்படி பார்த்தானா வேதங்கள்லாம் யாருடைய அபிப்பிராயம் அப்படின்னா, விதயச்ச வைதிகாக துதிய கம்பீர மனோனுசாரினகான்னு சொன்ன மாதிரி எல்லாமே எம்பெருமானுடைய அபிப்பிராயம் தானே. அதனால வேதத்துல அக்னிஹோத்திரம் செய்க அப்படின்னு சொன்னால், நாம் அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டும் என்பது எம்பெருமானுடைய திருவுள்ள கருத்து அப்படின்னு அர்த்தம். இதை வந்து பராசரப்பட்ட வந்து இந்த தத்துவ ரத்னாகரத்துல சாதிச்சிருக்க, அது சுவாமி தேசிகம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கே என்பதாக அந்த விஷயத்தை எடுத்து அப்படியே நியாய பரிசுத்தி கிரந்தத்தில் சாதிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, பட்டர் வந்து சாதிச்ச சில ஸ்லோகங்களையும் அங்க குறிப்பிடுற, கிரியா தச்சக்திர்வா கிமபி ததபூர்வம் பித்ருசுர பிரசாதோவா கர்த்து பலதைதி ரங்கேஷ குதிருஷா தொடர்ச்சேஷ்டா பூர்த்தே பலமபி பவத் பிரீதிஜமிதி த்ரீ விருத்தாக தத்தத் விதிரபி பவத் பிரேரணமிதி. இந்த விதி எல்லாம் உன்னுடைய பிரேரணம் தான், இதுதான் தூண்டிய உன்னுடைய அபிப்பிராயம் தான், எங்களை எல்லாம் தூண்டும்படியாக உங்களுடைய திருவுள்ளத்தை வெளியிடுவன வேத விதிகள் அப்படின்னு. இதுக்கு அனுகுணமாக ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீசுக்திகள்லாம் கூட இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி இதை வச்சு யார் யாரோ என்னென்னமோ சொல்லிட்டு போட்டோம் வேதத்தை பத்தி, வேதத்துல வந்து அக்னிஹோத்திராதிகள்லாம் அங்கே இருக்கிறத பண்ணா புண்ணியம் வரும் அப்படிங்கிற சில பேர் இல்லையா, சொர்க்கம் வரும் புண்ணியம் வரும் அப்படிங்கிற ஒத்தொத்தரும் ஒன்றுன்னு சொல்லிட்டு போட்டா, எங்களை பொறுத்த வரைக்கும் வேதத்துல ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் அது எம்பெருமான் திருவுள்ளம் அப்படின்னு அர்த்தம். இது வேதமே தான் சொல்றது அப்படிங்கிறத அதெல்லாமும் எடுத்து காமிச்சிருக்க, இது ஆச்சரியமான ஒரு அர்த்தம். அதுக்காக அங்க சாதிச்ச அர்த்தத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறாங்கிறத பார்த்தோம். இந்த மாதிரி பல அர்த்தங்கள் பராசரப்பட்ட சாதிச்ச அர்த்தங்களை சுவாமி தேசிகன் ஸ்ரீசூக்திகளை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அனுஷ்டானம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்லயே பராசபட்ட அருளி செய்த நித்தியத்தை பத்தி பார்த்தோம். நம்ம அந்த நித்திய கிரந்தத்தை பின்பற்றி தான் சுவாமி தேசிகன் வந்து ஸ்ரீ பாஞ்சராத்த ரக்ஷையில அழகா சாதிக்கிறார். அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன். உதாரணம் சொல்லணும்னா, சுவாமி தேசிகன் ஒரு விஷயம் சாதிக்கிறார், பாஷ்யகாராணாம் சிஷ்ய பிரசிஷ்யாதயஸ்ட ஸ்ரீமத் அஷ்டாட்சரேன சமாதாதனம் பிரபஞ்சயந்தா அப்படின்னு ஒன்று சாதிக்கிறார். அதாவது எம்பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதை பத்தி பிராச்சீனமாகவே பல சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கான். இது நம்ம சம்பிரதாயம் மாத்திரம் இல்லை, பல கிரந்தங்கள்ல முன்னாடியிலேருந்தே இருக்கு. அதுல எந்த மந்திரத்தை உபயோகிச்சு திருவாராதனம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கும்போது, சௌனக மகரிஷி முதலானவர்கள்லாம் வேத மந்திரத்தை உபயோகிச்சு திருவாராதனம் பண்றதை எடுத்திருக்கான். அவள்லாம் குறிப்பாக இந்த புருஷ சூக்த மந்திரங்கள்லாம் சொல்லி, புருஷ சூக்தத்துல 16 ருக்கு இருக்கு, அதுல ஒவ்வொரு ருக்குனாலையும் அர்ஜுன் சமர்ப்பியாமி பவாத்தியம் சமர்ப்பியாமி இப்படி வச்சு அந்த மந்திரத்தினாலே திருவாராதம் பண்ற பிரக்கிய சௌனக பகவான் சாதிச்சிருக்கார். இந்த மாதிரி அங்கங்க பல பேர் பல மந்திரங்களை எல்லாம் சாதிச்சிருக்கா. அதுல சுவாமி எம்பெருமானார் பாஷ்யகாரர், அவருடைய சிஷ்யர்கள் அதாவது வங்கி வம்சேஸ்வரர், ஸ்ரீ பராசர் பட்டர் இவர்கள்லாம் ஆதரிச்ச பிரக்கிரியா என்னன்னு கேட்டா, ஸ்ரீமத் அஷ்டாட்சர மகா மந்திரத்தினாலே திருவாராதங்கள், அதுதான் நாம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம பல பேர் பல மந்திரங்கள் சொல்றா, நாராயணாம சொன்னா போரும் அப்படின்னும், ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னு சொன்னா போரும் அப்படின்னும், அப்படி இல்ல வேத மந்திரங்களை சொன்னாதான் விசேஷம் அப்படின்னும், இப்படிலாம் பல பட்சங்கள் இருக்கட்டும். ஆனால் எம்பெருமானார் காட்டி கொடுத்த ஒரு பட்சம் நித்திய கிரந்தத்துல காட்டி கொடுத்திருக்கார். பராசர பட்டர் ஆதரிச்ச பட்சம், வங்கி வம்சேஸ்வரர் ஆதரித்த பட்சம் எதுன்னு கேட்டான்னா, ஸ்ரீமத் அஷ்டாட்சர மகா மந்திரத்தினாலே திருவாராதனம் பண்ணணும் என்பதா. அந்த பராசரப்பட்ட சாய்ச்ச அந்த பட்சத்தை அப்படியே பின்பற்றி தான் சுவாமி தேசிகன் வந்து அந்த நித்திய கிரந்த வியாக்கியானத்தில் சாய்ச்சிருக்க. கொஞ்சம் கூட மரம் திருவாராதனம் மாத்திரம் இல்லை, அது நித்தியப்படி செய்ய வேண்டிய எல்லா அனுஷ்டானமே வரும், அதுல எல்லாமே வரும். தர்ப்பணாதிகள்லாம் உண்டு, ஆதார சக்தி தர்ப்பணம்,
தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம் இது எல்லாமே உண்டு. ஏன்னா பரம வைதிகர்களாக இருந்த நம்ம ஆச்சாரியர்கள்லாம் அனுஷ்டானத்துல எந்த விதமான குறவுமே இல்லாமல், அதனால்தானே காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மொத்தமும் வந்து அவ கிரந்தத்துல எழுதியிருக்கா, குறவும் இல்லாமல் நடக்கணும், அதை நாம செய்யணும் என்பதற்காக தானே அவ சாயிச்சிருக்கா. அதனால அனுஷ்டானத்துல எந்த லோபமும் வரக்கூடாது. பல பேர் இப்ப பல விதமாக கேள்வி கேட்கிறார்கள், இதுதான் இருக்கே அது வேணுமா அப்படின்னா, எனக்கு பக்தி இருக்கே நான் அனுஷ்டானம் செய்யணுமா, நான் பகவானே கதி அப்படின்னு நான் இருக்கேனே சரணாகதி மாதிரி பண்ணியிருக்கேனே நான் எதுக்கு அனுஷ்டானம் செய்யணும், இப்படியாக பல கேள்விகள் இருக்கு. பக்தி இருக்கே அனுஷ்டானம் பண்ணணுமா, அனுஷ்டானம் இருக்கே பக்தி பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நம்ம ஆச்சாரியர்கள் கிட்ட எழ முடியாது. நான் தான் விடாமல் வேதங்கள்லாம் படிச்சு அத்தியனங்கள்லாம் பண்ணி அனுஷ்டானம் பரனா இருக்கேனே நான் எதற்கு பக்தி பண்ணணும் அப்படின்னா இது உபயோகப்படாது. இது வெறும் பூமா, வெறும் பூ இருந்தா போருமா, வாசனை வேண்டாமா? வெறும் பூ இருந்து வாசனை இல்லாட்டா பிரயோஜனம் கிடையாது, வெறும் வாசனை இருந்து பூ இல்லாட்டாலும் சுவாரஸ்யமா இருக்காது. அதனால பூவோட வாசனை சேர்ந்தா எப்படி ஆச்சரியமாக இருக்கும். வெறும் வாசனை மாத்திரம் இருந்து வச்சுக்கோங்க, சென்டெல்லாம் போட்டுன்னா வச்சுக்கோங்க, புஷ்பம் இல்லைன்னா அது ஒரிஜினல் இல்லையே, புஷ்பத்துல தானே ஒரிஜினல் கந்தம்ங்கிறது இருக்கு. அதனால புஷ்பமும் வாசனையும் சேர்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக நமக்கு என்ன கேட்டான்னா பக்தியும் அனுஷ்டானம் இது ரெண்டும் அழகா சேரும். இது பக்திங்கிறது வாசனை, அனுஷ்டானங்கிறது புஷ்பம், அந்த புஷ்பத்தில் பக்தி சேரும். இதுதான் ஆளவந்தார் காட்டி கொடுத்த வழி, இது இதுதான் பகவத் ராமானுஜர் ஆசிரியமா நமக்கு காட்டி கொடுத்த வழி. பராசரப்பட்டம் இதுதான் காம்பிக்கிறது. அதனால அனுஷ்டானத்தை ஒரு நாளும் விட முடியாது. ஏன்னா பராசரப்பட்ட அனுஷ்டானத்தை சுவாமி தேசிகன் சங்கரிச்சு கொடுக்கும்போது அழகா சாதிக்கிற பிராத்த ருக்ஷாய அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லும்போது, தீர்த்தம் ஆடும்போது கங்காம் விபாவிய அப்படின்னு சாதிக்கிறார். கங்கையை மனசால் நினைச்சுன்னு தீர்த்தம் ஆடும். ஏன்னா கங்கா ஸ்நானத்துக்கு சமம் எதுவுமே கிடையாது, எந்த ஸ்நானமும் கிடையாது. அதனால நித்தியமே நம்மளால கங்கா ஸ்நானம் பண்ண முடியாது, ஆனால் கங்கா ஆவாகனம் பண்ணி அப்படி தீர்த்தம் ஆடணும் அப்படின்னு அதை இல்லாமல் சாதிக்கிற தர்ப்பயத்து ஸ்நானாங்க தர்ப்பணம்னு ஒண்ணு உண்டு. அந்த தர்ப்பணம் அந்த மாதிரி தேவரிஷி பித்து தர்ப்பணம் அப்படிங்கிறது, இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் பராசரப்பட்டர் சாதித்திருக்க. அது மாதிரி திருவாராதனை பிரிக்கிற அஷ்டாட்சர மகா மந்திரத்தை வச்சுன்னு திருவாராதனை பிரிக்கையை சாதிச்சு அந்த அஷ்டாட்சரத்துக்கு அந்த அர்த்தத்தையும் நாம அனுசந்தானம் பண்ணுங்கிறதுக்காக அந்த அர்த்தத்தையும் அங்கே பராசரப்பட்ட சாதிச்சிருக்கார் அப்படிங்கும் போது எத்தனை சூக்ஷமாக அந்த சம்பிரதாயம் வரணுங்கிறத பராசரப்பட்ட திருவுள்ளம் பற்றி இருக்கார் என்பது தெரிகிறது. அதை அப்படியே பின்பற்றி சுவாமி தேசியன் அருள் செய்தபடினாலே நமக்கு அப்படியே கிடைச்சிருக்கு, இல்லாட்டா அது கிடைக்காத போகும். அப்போ அஷ்டாட்சர பிரிக்கிரியங்கிறது இல்லாமல் வேற பிரிக்கிரியங்கிறது இருந்திருக்கும், அது இல்லை. இன்னைக்கும் நம்மளுடைய ஆன்மீகங்கள்ல சுவாமி தேசிகன் சம்பிரதாயத்தில் வந்திருக்கிற ஆன்மீகங்கள்லாம் அஷ்டாட்சர மந்திரத்தை தான் காமிச்சிருக்கான் திருவாராதனத்தில். அதுக்கு காரணம் ஸ்ரீ பராசர பட்டர் மாத்திரம் இல்லை, நஞ்சியர் நித்தியத்திலும் அதுதான் இருக்கு, எம்பார் நித்தியத்திலும் அதுதான் இருக்கு. அந்த மாதிரியாக அவர்கள் காமித்த வழிதான், கண்டை சேவிப்பது உட்பட எல்லாமே அவர்கள் காண்பித்த வழிதான் இருக்கு நமக்கு. அதை நாம பரம பாக்கியமாக நாம் கொண்டாட வேண்டும். அஷ்டாட்சர மந்திரத்துடைய நியாசத்தை எல்லாம் கூட அங்கநியாசம் கரண்யாசம் எல்லாம் இருந்துச்சு. அது மாதிரி நாராயண முனி அப்படிங்கிறவர் அவர் அருளி செய்த கிரந்தம் கூட சுவாமி தேசிகன் அடிக்கடி இப்பதான் இங்க பிரமாணமாக சாதிக்கிறார். இப்படியாக விசேஷமான அனுஷ்டானம் நமக்கு ஸ்ரீ பராசர பட்டருடைய கிரந்தம் மூலம் கிடைச்சிருக்கு. மந்திரங்கள் மந்திரார்த்தங்கள்னு பார்க்கும்போது அஷ்டஸ்லோகி அதுல பல விஷயங்கள் சாதிக்கிறார். திருமந்திரத்துடைய அர்த்தம் தான் அதுல இருக்கு. அகார அர்த்தோ விஷ்ணுன்னு ஆரம்பிச்சு அகாரத்துடைய அர்த்தம் என்ன, உகாரத்துடைய அர்த்தம், இதுல பல விஷயங்கள் சுவாமி சாதிச்சிருக்கார். சுருக்கமா ஒரு விஷயம் சொல்லணும்னா மகாரத்தினுடைய அர்த்தம் நான் அப்படின்னு அர்த்தம், ஏ பராசப்பட்ட ஒரு இடத்துல சாதிச்சிருக்கார். இன்னொரு இடத்துல மகாரத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா ஜீவன் ஒரு அர்த்தம், பொதுவா எல்லா ஜீவர்களையும் குறிக்கும், நான்னா தன்னை மட்டும்தான் குறிக்கும், ஜீவர்கள்னா எல்லா ஜீவர்களையும் குறிக்கும். இதையும் பராசப்பட்ட சாதிச்சு ஒரு இடத்துல வந்து மகாரார்த்தோ ஜீவகா அப்படின்னு சாதிச்சிருக்கார். இப்ப இது ரெண்டுமே பராசப்பட்ட சாதிச்சிருக்கா, இப்ப இதை எடுத்துக்கிறதா அதை எடுத்துக்கிறதா, நான் அர்த்தமா இல்ல பொதுவாக எல்லா ஜீவர்களையும் எடுத்துக்கலாமா அப்படின்னா சுவாமி தேசியன் வந்து இந்த ரெண்டுமே அர்த்தம் உண்டு, இப்படியும் அர்த்தம் உண்டு, ரெண்டு அர்த்தம் உண்டு, ஒரு பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கலாம் இல்லையோ, தப்பு கிடையாது. அதனால ரெண்டு அர்த்தம் உண்டு. அதுல வந்து ஜீவர்கள் அப்படின்னு அர்த்தத்தை எடுத்துக்கும் போது எல்லா ஜீவர்களும் பகவானுக்கு தாசர்கள், நானும் தாசன் அப்படின்னு அந்த அர்த்தத்தையும் நாம அனுசந்தானம் பண்ணணும், அது விட்டுறக்கூடாது. ஜீவர்கள் பொதுவா எல்லாரும் பொத்தம் பக்கம் சொன்னா போறாது, அதோ அகமபி தாசாகன்னு சொன்ன மாதிரி நானும் தாசங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும் இல்லையோ, அதனால அதுவும் எடுத்துக்கணும். அந்த மாதிரி நான் சொல்லும்போது நான் மாத்திரம் இல்லை, என்னை போல ஜீவர்கள்ங்கிற அர்த்தமும் அதுல கிடைக்கும். இப்ப நான் அப்படின்னா ஜீவர்கள்ங்கிற அர்த்தமும் ஆர்த்தமாக அதை வைத்துக் கொள்ள முடியும்னு இந்த விஷயங்களை எல்லாம் இந்த சம்பிரதாய பரிசுத்தி அப்படிங்கிற கிரந்தத்துல சுவாமி தேசிகன் இந்த சாதிச்சிருக்கார். அதே மாதிரியா அடுத்து பார்த்தோம்னா சரணாகதி முக்கியமான விஷயம்.
சரணாகதி பத்தி பராசர பட்டர் சகத் பிரபன்னாய தவாகம் அஸ்மி தியாயாச்சதே சாய சாபய தீக்ஷமானம் துவாமஸ்யபா துவாமப்யபாஸ்யாகம் அகம் பவாமி ரங்கேஷ விஸ்ரம்ப விவேகரே காத்துன்னு அழகான ஒரு ஸ்லோகம். எம்பெருமானே, நீரே அவதாரம் பண்ணி ஸ்ரீ ராம அவதாரத்தில் ஒரு விஷயம் சொன்னீர். ஒரு தடவை என்கிட்ட சரணாகதி பண்ணா போறோம், நான் அபயப்பிரதானம் பண்றேன், இது என்னுடைய விரதம் அப்படின்னு சொன்னார். நீரே அவதாரம் பண்ணி கிருஷ்ண அவதாரத்தில் விஷயம் சொன்னார். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், என் திருவடிகளிலே வந்து சரணாகதி பண்ணுங்கள் அப்படின்னார். ஆனால் நீர் வந்து நேர வந்து சொல்லியும் உம்முடைய விரதத்தை எடுத்து சொல்லியும் நான் சரணாகதி பண்ணலையே, என்னை காட்டிலும் மோசமானவன் லோகத்திலே யார் இருக்க முடியும்? பெருமாள் வந்து நேரம் வந்து சொல்லியாச்சு, அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அப்படியும் செய்யலைன்னா என்னை காட்டிலும் மோசமானவன் யார்? நான் அகம்யு, நான் ஏதோ நானே பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் சரணாகதி எதுவும் பண்ணலையே நான் என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் இதனுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டா, பெருமாளே வந்து சரணாகதி பண்ணுங்கன்னு சொன்னப்புறம் கூட சுவனிஷ்டையாக சரணாகதி யாருமே பண்றதில்லை. ஏன்னு கேட்டா விஸ்ரம்ப விவேக ரேகாது, அதுக்கான விஸ்ரம்ப மகாவிஸ்வாசம் வேணும், அதுக்கான மகாஜானம் அப்படின்னு வேணும். இந்த ரெண்டு இல்லாதபடினால யாரும் பண்றதில்லை, அதனால நானும் பண்ணலை என்பதாக பராசப்பட்ட சாதிச்சார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல தவ பரோகம் அகாரிஷி தார்மிகைஹி, ஆனா ஆச்சாரியர்கள்லாம் என்னை உம்முடைய பரமாக சமர்ப்பித்து விட்டார்கள் அடுத்த ஸ்லோகத்தில் சாதிக்க, அதனால ஆச்சாரிய நிஷ்டாங்கிற ரீதியில பிரன்யாசம் ஆயிருக்கு என்பதாக இங்கே சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை பத்தி சுவாமி தேசிகன் எடுத்து இதில் ஒரு சர்ச்சை ஒரு விசாரம் ஒண்ணு பண்ணியிருக்கார், அந்த விசாரம் இருக்கட்டும். ஆனால் எப்படி ஆனால் நீரே வந்தப்புறம் கூட சுனிஷ்டையாக பண்ண தெரியாதவனா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு தவ பரோகம் அகாரிஷி தார்மிகி, ஆச்சாரியர்களும் உம்முடைய பரமாக என்னை சமர்ப்பித்து விட்டார்கள் என்பதாக அழகாக பராசப்பட்ட சொன்ன இந்த விஷயங்கள். இந்த உதாரணமாக சுவாமி தேசிகன் இதை எடுக்கிறார். அது மாத்திரம் இல்லை, பிராட்டி பற்றி விஷயத்தை சொல்லும்போது ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலிருந்து அநேக விஷயங்கள் சுவாமி தேசிகன் எடுத்திருக்கார். ஏன்னா பிராட்டியினுடைய ஐஸ்வர்யத்தை பறக்க அருளி செய்த ஆச்சாரியர்கள் திருப்பி திருப்பி சொல்லணும்னா ஸ்ரீ ஆளவந்தார், அப்புறம் பகவத் ராமானுஜர், அப்புறம் கூரத்தாழ்வான், அப்புறம் பராசர பட்டார், அப்புறம் சுவாமி தேசிகன், இவர்களுக்கு சமமாக யாரும் சொல்லல. அதனால அந்த ரீதியில பராசர பட்டரை பின்பற்றி ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் சீஸ்திதி எல்லாம் ஒரு உதாரணம் சொல்ற, சீஸ்திதி வந்ததுல எல்லாருக்கும் தெரியும் மொழியோ, பராசர பட்டர் என்ன விஷயம் சொல்ற தெரியும் மொழியோ, பரம தத்துவம் பரம்பொருள் யார் அப்படின்னு அதை நிர்தாரணம் பண்றதுக்கு புருஷ சூக்தத்துல பல யுக்திகள்லாம் சொல்லியிருக்கான். இவர் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறான், அதுக்கப்புறம் வந்து மோட்சத்தை கொடுக்கறான், நான்ய பந்தாக அப்படிலாம் சொல்லிட்டு. ஆனா கடைசியில அழகா ஒரு வழி இருக்கு சூக்தத்துல, புருஷ சூக்தத்துல என்னன்னு கேட்டா ஸ்ரீ இஷ்டதே லக்ஷ்மி இஷ்ட பத்னியோ ஊ அப்படின்னு, அதாவது யாருடைய திருமார்பலே லக்ஷ்மி இருக்காரோ அவர் தான் பரதத்துவம் அப்படின்னு புருஷத்துவத்தில் அழகா சொல்லியார். ஏன் பிராட்டி வச்சு அடையாளம், ரொம்ப சுருக்கமான ஒரு அடையாளம், வேற எதுவும் வேண்டாம், லக்ஷ்மி பதி அப்படின்னு சிவபதி ஆனவன், அதனால்தான் சிவபதினு சொல்றோம், சிவபதி ஆனவன் தான் பரதத்துவம் அப்படின்னு வேதம் காமிச்சது. இந்த பராசர பட்டர் வந்து ரொம்ப அழகா சாதிக்கும் போது வேதாந்தாக தத்துவ சிந்தா முரபிதுரசி எட் பாத சின்னை ஸ்தரந்தி அப்படிங்கிற, அதாவது வேதாந்தங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் யார் பரதத்துவம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, கடைசியில் எப்படி கண்டுபிடிச்சதுன்னா பெருமாளுடைய திருமார்பில் லக்ஷ்மி தேவனுடைய திருவடி அடையாளம் இருந்துதான். ஏன்னா அவர் அங்கே தான் வீட்டு இருக்கார், வீட்டு இருக்க லக்ஷ்மி தேவி அங்கே இருக்காருன்னா அவருடைய திருவடி அங்கே தானே படும், அதனால பெருமாளுடைய திருமார்பில் லக்ஷ்மி தேவனுடைய திருவடி பட்டிருக்கு, அந்த திருவடி பட்டு அந்த அடையாளம் பெருமாளுடைய திருமார்பில் இருக்கான். அதை பார்த்து தான் வேதாந்தங்களே கண்டுபிடிச்சது, ஓ இவர் தான் சிவபதி அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவு லக்ஷ்மி பிராட்டிக்கு வால்லபியம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு பெருமாள் கிட்ட, அவர் திருவடி இவர் மேல படக்கூடிய அளவு செல்வாக்கு இருக்கு என்பதாக அதை பராசரப்பட்ட தனக்கே உரியதான ஒரு சாஸ்திரார்த்தத்தையும் கலந்து அதே சமயம் ரசமாகவும் சாதிக்கிறார். சுவாமி தேசிகன் என்ன பண்ணார் அப்படின்னா அதை அப்படியே பிடித்து கொண்டு சீஸ்துதியில சாதிக்கும் போது பிராட்டியினுடைய திருவடி இங்க பெருமாளுடைய திருமார்பில் இருக்கு என்பதாக பாதல் அக்ஷாரசாங்கம் அப்படின்னு சாதிக்கிறார். பாதல் அக்ஷாரசாங்கம் பிராட்டியினுடைய திருவடி லாக்ஷானா அடையாளம், அது திருவடி குழம்பு, திருவடியில சாதிக்கக்கூடிய குழம்புக்குள் அது வந்து அடையாளமாக கொண்டு இருக்கு அப்படின்னு பெருமாளுடைய திருமார்பு இருக்கு, அது வச்சுன்னு கண்டுபிடிக்கிறோம் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதனால ஒன்னு ஒன்றுலையுமே அந்த ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலே சாதிச்ச விஷயத்தை வச்சுதான் பிராட்டியினுடைய தத்துவத்தை சுவாமி தேசிகன் வந்து ஆச்சரியமாக சாதிக்கிறார் என்பதையுமே நாம பார்க்கிறோம் இங்க. அந்த மாதிரியாக சுவாமி தேசியன் இப்படி வியாக்கியானங்கள் எல்லாம் பண்ணபடினால என்ன ஆச்சுன்னு கேட்டானா, ஸ்ரீ பராசர பட்டர் சாதிச்ச விஷயங்கள்லாம் நமக்கு ஆச்சரியமாக புரிந்தது, அதுல நாம சிலதெல்லாம் ரசமாக பராசர பட்டர் சாதிப்பார்,
இதெல்லாம் ரசோக்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ரசோக்தி என்று சொல்வார்கள். ரசோக்தினா பூர்ணமாக போய் அப்படியே போயிடக்கூடாது, அழகா நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லிட்டு அப்படியே இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்க போறேன். ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயம் அநேகம் இருந்தாலும் நம்ம சமய பந்தியமாக நம்ம முடித்துக்கொள்ள வேண்டும். அதாவது சகசநாம பாஷ்யம் சகசநாம பாஷ்யம் பட்டர் சாதிச்சார். இது வந்து சுவாமி எம்பெருமானாருடைய நியமனத்தினாலேயே சாதிச்சார் என்பதாக சொல்வதுண்டு. அதுல அவிஜ்ஞாதான ஒரு திருநாமம், அவிஜ்ஞாதான ஒன்றும் தெரியாதவன் அர்த்தம், ஞானம் இல்லாதவன். நல்லா கவனிக்கிறோம், சகசநாம பாஷ்யத்துல எம்பெருமானுடைய சகசநாமத்துல ஞானம் இல்லாதவன் ஒரு திருநாமம் இருக்கு. விஜ்ஞாதான இருந்தா அர்த்தம் சரியா இருக்கும், ஆனா அவிஜ்ஞாதான் போட்டு. அதுக்கு அடுத்த திருநாமம் கேட்டா சகசிராம்சு ஒன்று திருநாமம். சகசிராம்சு சகசிரம்னா ஆயிரம் வழியில, அம்சுனா ஞானம்னு அர்த்தம், ஆயிரம் வழியில ஞானம் உள்ளவன், அதான் சர்வஜ்ஞன் அர்த்தம். ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை, பல பிரகாரத்தை அநேக பிரகாரத்தினாலே சர்வம் தெரிஞ்சின்றவன். இந்த அவிஜ்ஞாதாக்கு நேர் எதிர் திருநாமம். இந்த சகசிரநாமத்தில் எப்பவுமே நேர் எதிராக ரெண்டு திருநாமங்கள் அடுத்தடுத்து வரும், எப்பவுமே அப்படிதான் வரும், வேடிக்கையா இருக்கும். அந்த மாதிரி ரீதியில் அவிஜ்ஞாதா சகசிரநாமசு வாமனஹா பிராம்சுன்னு வருது இல்லையா, வாமனா குள்ளமானவன் இருக்கும், பிராம்சுனா உசரமானவன் இருக்கும், இப்படி சேர்த்து சேர்த்து தான் வரும். இப்போ இந்த அவிஜ்ஞாதாங்கிறதுக்கு பராசரப்பட்ட ராசியமா ஒரு வியாக்கியானம் செய்யும் போது என்ன பண்ணான்னு கேட்டா, பகவானுக்கு தெரியாது அப்படின்னா எது தெரியாது அப்படின்னு கேள்வி வருது இல்லையா, எது தெரியாது அப்படின்னா ஆசிரியர்களுடைய தோஷம் தெரியாது அப்படின்னா, ஏன்னு கேட்டா நம்ம சரணாகிதி பண்ணோம்னா நம்ம தோஷங்கள் எல்லாம் பெருமாள் மன்னிச்சுன்ற வழியும், அதனால ஒண்ணுமே தெரியாது, அதுவும் அபுத்தி பூர்வமா பின்னாடி வரப்போற தோஷத்தை கூட மன்னிச்சுன்றோம், முன்னாடி நடந்த தோஷங்கள்லாம் மன்னிச்சுக்கிறார். அதெல்லாம் மன்னிச்சுக்கிறான்னா தெரிஞ்சுதானே மன்னிச்சுக்கிறார் அப்படின்னா, முன்னாடி வரத மன்னிச்சுக்கிறது இருக்கட்டும், பின்னாடி வரப்போறது இருக்கும், அது தெரியாத மாதிரி நடந்துக்கல பெருமாள், அதனால தோஷங்களே உமக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். இந்த திருநாமத்தை சுவாமி தேசியன் எடுத்திருக்காரு. இப்போ இதை வச்சுன்னு ஒரு வச்சனம் ஒண்ணு இருக்கு, என்ன வச்சனம் கேட்டான்னா, சர்வஜனுக்கும் ஒரு அஜானம் உண்டு, சர்வசக்திக்கும் ஒரு அசக்தி உண்டு அப்படின்னு. சர்வஜனான எம்பெருமானுக்கு கூட அஜானம் உண்டு, அவனுக்கு கூட தெரியாத விஷயம் உண்டு. என்ன கேட்டா ஆசிரியருடைய தோஷங்கள் எல்லாம் தெரியலையோ இல்லையோ, இவர்கள்லாம் பிற்காலத்துல பண்ணக்கூடியதெல்லாம் எம்பெருமான் வந்து தெரிஞ்சுக்காம இருக்கான் இல்லையோ, அதனால சர்வஜனுக்கும் ஒரு அஜானம் உண்டு அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு. ஆச்சாரியர்கள் சொன்ன வச்சனமாக இது கொஞ்சம் பிரசித்தமாக இருக்கு. இதை வச்சிருந்து எம்பெருமானுக்கு அஜானம் இருக்கு, ஏன்னா அவிஜ்ஞாதான் திருநாமம் இருக்கு, பராசரப்பட்டார் வியாக்கியானம் சாதிச்சிருக்கார், அப்ப எம்பெருமானுக்கு ஒரு அஜானம் உண்டு அப்படின்னு எல்லாரும் நினைப்பார்கள். ஆனா சுவாமி தேசிகன் அது அப்படி நினைக்க கூடாதுங்க, இங்க அவிஜ்ஞாதான தெரியாதவன் அர்த்தம் இல்லை, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடந்துப்பார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னு கேட்டா மன்னிச்சுன்றார் இல்லையோ, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கார் இல்லையா, ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்ட சில சமயம் ரொம்ப கருணையினால சிஷ்யன் தப்பு பண்றதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துப்பாங்க. என்ன கேட்டான்னா, சொல்ல வேண்டாம், அப்புறம் சமயம் வரும்போது அவனை சொல்லி திருத்திக்கலாம் அப்படிங்கிறதாக. அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்க மாதிரி எம்பெருமானுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. உடனிருந்து அரிதி என்று தொண்டெடுப்படி அவளை சொல்றாரு இல்லையோ, உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அரிதி என்று தெரியாத விஷயமே கிடையாது, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இவன் இருக்கான் அவிஜ்ஞாதா அப்படின்னு இன்னும்படியாக அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது ஞானம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, சர்வஜனுக்கும் ஒரு அஜ்ஞானம் உண்டுன்னு அஜ்ஞானம் உண்டுன்னு அர்த்தம் இல்லை, சர்வஜன் தான் அவன், ஏன்னா அஜ்ஞானம் வந்தா அப்புறம் சர்வஜன் எப்படி சொல்ல முடியும். இப்ப என்ன கிட்டம் கேட்டானா, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தண்டனை எல்லாம் கொடுக்காம இருக்கான். இதை வந்து பட்டர் வந்து அந்த சகசிராம்சு அப்படிங்கிற வியாக்கியானத்திலேயே அதே மாதிரி அது சாதிக்கும் போது, தது அபராதேஷு அதாத்பரியேன உபேக்ஷாஹி அஜ்ஞானம் விவக்ஷிதம், அஜ்ஞானம்னா அஜ்ஞான அர்த்தம் இல்லை உபேக்ஷான்னு அர்த்தம், உபேட்சிச்சுடுறாரு அவளை, அத அந்த தப்ப உபேட்சிக்கிறார், தண்டனை கொடுக்கணும் கொடுக்காம உபேட்சிச்சுடுறாருன்னு அர்த்தம் அப்படின்னு சாதிக்கிறார். அதை வச்சுருந்தா சுவாமி தேசியம் இந்த அர்த்தம் சாதிக்கிறார். அதனால இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, சர்வஜனுக்கும் ஒரு அஜ்ஞானம் உண்டுன்னு சொன்னதெல்லாம் ரசோக்தி, அது உண்மையான உக்தி இல்லை, அஜ்ஞானம் உண்டுன்னா ரசமா சொல்ற, அவர் மன்னிச்சுடுவாங்க ரசத்தை ரசமா சொல்ற, இப்படி ரசமாக சொல்ற வார்த்தைகள்லாம் பல வார்த்தைகள் உண்டு, ஸ்ரீ பராசரபட்டர் ஸ்ரீசுக்திலே உண்டு. அதெல்லாம் பராசர பட்டருடைய ஹிருதயத்தை திருவுள்ளத்தை பூர்ணமாக தெரிந்து கொண்ட சுவாமி தேசிகன் வியாக்கியானங்களிலே நாம் நன்றாக தெளிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். பட்டர் ஸ்ரீசுக்தியை தெரிந்து கொள்வதற்கும் பட்டர் ஸ்ரீசுக்தியை தெளிந்து கொள்வதற்கும் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்திகள் நமக்கு நன்றாக உதவும். இது ரெண்டுக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு, அந்த வைபவத்திலே தொடர்பு எப்படி இருக்கோ அந்த மாதிரி இங்கேயும் நெருங்கின தொடர்பு இருக்கு என்பதாக நாம் இங்கே அனுசந்தானம் பண்ணலாம். அதே போல நியாய சித்தாந்தனத்திலே சுவாமி தேசிகன் ஸ்ரீ பராசர பட்டர் சாதித்த அத்தியாத்ம கண்டத்வய விவரணம் என்பதாக ஒரு கிரந்தத்திலிருந்து ரெண்டு இடத்துல விஷயம் சாதிச்சிருக்கார். அத்தியாத்ம கண்டத்வயம் அல்லது அத்தியாத்ம கண்டத்வய விவரணம் என்பதாக சாதிச்சிருக்கார், அப்படி ஒரு கிரந்தம் இருக்கிறதாக தெரிகிறது.
அதுலேருந்து விஷயங்களையும் பராசர பட்டர்னு திருநாமத்தை சொல்லியே சாய்ச்சிருக்கார். அதனால் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பட்டர் சாய்ச்சி அந்த கிரந்தம் இருந்திருக்கு. அதுலேருந்து விஷயத்தையும் எடுத்து கோட் பண்ணியே சுவாமி தேசிகன் சாய்ச்சிருக்கார். இந்த மாதிரியாக பராசர பட்டருடைய அபூர்வமான கிரந்தங்கள், அதாவது வெளியில் நாம் கேட்க முடியாத சில கிரந்தங்கள் கூட தேசிகனுக்கு அந்தரங்கமான முறையில் கிடைத்திருக்கு என்பதை நாம் பார்த்துருக்கோம். முதல்லே பார்த்தோம். இதே போல் முக்தக ஸ்லோகங்கள் நிறைய உண்டு பராசர பட்டருடைய தனிப்பட்ட ஸ்லோகங்கள், அதாவது கிரந்தத்தில் இல்லாமல் தனியார் ஸ்லோகங்கள்னு. உதாரணமாக தொம்மே ஹம்மே குதஸ்தத்து என்கிற ஸ்லோகமானது ரொம்ப பிரசித்தம், திருமஞ்சன கட்டியத்தில் செய்விப்பார்கள். அது கூட ஒரு கிரந்தத்திலேருந்து, பராசர பட்டருடைய தனி கிரந்தத்திலேருந்து எடுத்ததாக இருக்கும் என்பதாக பெரியோர்கள்லாம் சொல்கிறது உண்டு. சுவாமி தேசிகன் அந்த ஸ்லோகத்தையும் எடுத்திருக்கார், தொம்மே ஹம்மே அப்படின்னு அந்த ஸ்லோகத்தையும் எடுத்திருக்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம், அதை பற்றி விஸ்தாரமாக நம்ம பார்க்கலாம் பின்னாடி ஒரு சமயம். அந்த மாதிரியாக பராசர பட்டருடைய முக்தக ஸ்லோகங்கள் கூட சுவாமி தேசிகன் கையாண்டிருக்கார் என்பதும் நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. அதுபோல பராசர பட்டர் சம்பந்தப்பட்ட ஐதிஹ்யங்கள் நிறைய உண்டு நம்முடைய சம்பிரதாயத்திலே. ஸ்ரீ பராசர பட்டருடைய சிஷ்ய பரம்பரை, அதாவது நஞ்சியர், நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை முதலிய மகா ஆச்சாரியர்கள் இருந்த பரம்பரையிலே பல ஐதிஹ்யங்கள் காண கிடைக்கின்றன. இல்லை சுவாமி தேசிகன் சாதிக்கிற சில ஐதிஹ்யங்களும் உண்டு. குறிப்பாக சொல்லணும்னா ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலே ஒன்று சாதிக்கிறார், அவரும் ஒரு உபாத்தியாயர் வந்தார் என்று பராசர பட்டர் அருள் செய்தார் அப்படின்னு ஒன்று சாதிக்கிறார். அதாவது பட்டருக்கு திருமேனியில் நோவு ஜுரம் வந்திருந்தபோது காலக்ஷேபம் சாதிக்க முடியாமல் போயிட்டுறான். உடனே பட்டர் தன்னுடைய அந்த ஜுரத்தை பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஜந்துவில் அதை கொடுத்துட்டார். இவர்களெல்லாம் மந்திரசாஸ்திரத்தில் நிபுணர்களானபடினால ஸ்ரீமத் ராமானுஜர், பராச பட்டர், வேதாந்த தேசியன் இவர்கள் எல்லாமே மந்திரசாஸ்திரம் கை வந்தவர்கள். அதனால் பக்கத்தில் ஒரு சின்ன புழு, அந்த புழுவில் அந்த ஜரத்தை கொடுத்துட்டார். கொடுத்துட்டு காலக்ஷேபம் சாதித்தார். ஒரு 2 மணிக்கான காலக்ஷேபம் ஆனப்புறம் மறுபடியும் அந்த ஜரத்தை தான் வாங்கி கொண்டார் அந்த புழு கிட்டேந்து. நடுவில் அந்த புழு அங்கேயே துடிச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவர் வாங்கிட்டுட்டார். அப்போ தான் சிஷ்யர்கள்லாம் விண்ணப்பம் செய்தார்கள், அது அங்கேயே இருக்கட்டுமே, அது எதுக்கு வாங்கிப்பானே, நம்ம நிம்மதியாக இருக்கலாமே, ஆச்சாரியன் திருமேனி வந்து நல்லா சௌக்கியமாக இருக்கலாமே என்பதாக கேட்டார்கள். அப்போ பட்டர் சாதித்த விஷயம்தான், அவரும் ஒரு உபாத்தியாயர் வந்தார் என்பதாக. அதாவது அந்த ஜுரம் என்பது தன்னுடைய உபாத்தியாயராம், தனக்கு சில பாடங்களை எல்லாம் அந்த ஜுரம் சொல்லி கொடுக்குறதாம், ஒரு சிக்ஷணமாக அமைகிறது. அதனால் பராசர பட்டர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டால், சரணாகதி பண்ணி முடிஞ்சவனுக்கு சரணாகதன் ஆனப்புறம் எம்பெருமான் கொடுக்கக்கூடிய தண்டனைகள், இந்த ஜுரம் முதலானதெல்லாம் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன் மூலம் நான் இனிமேல் அபராதம் செய்யாமல் காலத்தை கழிக்க வேண்டும். ஏன்னா சரணாகதி பண்ணின அப்புறம் நாம் பண்ணின அபராதங்கள்லாம் ஒட்டாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏதோ அபுத்திபூர்வமாக நம்மை தெரியாமல் செய்யக்கூடிய பாபங்கள் ஒட்டாமல் இருக்கலாம், ஆனால் தெரிந்து செய்யக்கூடிய பாபங்களுக்கு நாம் ஏதாவது பரிகாரம் செய்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் அனுபவித்தே ஆக வேண்டும். அப்படி அனுபவிப்பதன் மூலம் பெருமாள் நமக்கு என்ன கொடுக்குறாருன்னு கேட்டால், இதை அனுபவித்து இனியாவது இந்த தவறை செய்யாமல் இரு என்பதாக பெருமாள் நமக்கு காண்பிக்கிறார். என்ன மோட்சத்துக்கு போகணும் இல்லையா, சரணாகதி பண்ணியாச்சு, அதனால் இது எம்பெருமான் கொடுக்கக்கூடிய சிக்ஷை. எம்பெருமான் நமக்கு ஆச்சாரியர்களை அனுப்பி வைத்தா போல இதுவும் ஒரு ஆச்சாரியர், இவர் மூலமாகவும் நாம் பாடத்தை படிக்க வேண்டும், சரணாகதி செய்தவன் அபராதத்தை தவிர்க்க வேண்டும், என்னுடைய அபராதங்கள்லாம் எம்பெருமான் பொறுத்து கொள்வான் என்பதாக அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. அது அபுத்திபூர்வமான விஷயத்தில் மட்டும்தான், ஆகையால் அதற்கான பிராயச்சித்தம் செய்ய வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் அதுக்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை எம்பெருமானுடைய ஒரு கருணையினாக அதை நாம் பாவிக்க வேண்டும் என்பதாக தயாசதகத்திலே சுவாமி தேசிகன் அழகாக சாதிக்கிறார். ஜனித சுகத்தையும் தண்டன கதியும் என்பதாக, தண்டன கதியே சுகதி, அதுதான் எங்களுக்கு நல்ல கதி என்பதாக அர்த்தம். அந்த மாதிரியாக பராசர பட்டர் ஆச்சரியமாக நடந்து கொண்ட ஒரு ஐதிஹ்யத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதே போலையும் பல விஷயங்களை நாம் கூர்ந்து கவனித்தால் தெரியலாகும். பெரிய அளவில் ஐதிஹ்யங்கள் சுவாமி தேசிகன் சாதிக்கிற வழக்கம் கிடையாது. ரொம்ப முக்கியமான, ரொம்ப பிரதானமான, ரொம்ப பிராமாணிகமான விஷயங்களை மட்டும்தான் சாதிக்கக்கூடிய வழக்கம். அந்த ரீதியிலே இந்த பராசர பட்டருடைய இந்த ஐதிஹ்யம் நமக்கும் ஒரு பாடமாக அமைகிறது. இப்படியாக ஒரு நல்ல ஒரு பந்தத்தினாலே
நல்ல ஒரு நெருக்கத்தினாலே நமக்கு பல சம்பிரதாய அர்த்தங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஆகையினால சுவாமி தேசிகனும் பராசர பட்டரும் என்று இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரிய சந்நிதி, ஆச்சாரியருடைய சேர்க்கை, அதற்கு நாம் பல்லாண்டு பாடி மகிழ்கிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீபராசர பட்டாரிய ஸ்ரீரங்கேச புரோஹித ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் சேயசேமேஸ்து பூயசே.